கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பயன்படுத்துங்கள். அல்லேலூயா. சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசி கொண்டு சொன்னார். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2:16 ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஆண்டவர் இயேசுவின் வருகை மிக சமீபமாக இருக்கின்றபடியினாலே சபையானது பரிசுத்தம் அடைய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாடு தொடங்கியே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் ஒவ்வொரு தனி வாழ்விலும் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிற மக்களுடைய கூட்டத்துக்கு பேர் தான் சபை. அல்லேலூயா. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனும் சபையினுடைய அங்கமாக இருக்கிறோம். எனவே நாம் அனைவரும் நம்முடைய தனி வாழ்க்கையிலே பரிசுத்தமாகும் பொழுது சபை பரிசுத்தம் அடையும். அல்லேலூயா. அதே போல சபையிலே நடக்கின்ற தேவ கிரியைகள், ஊழியங்கள், சகல காரியங்களும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் அடைய வேண்டும். அல்லேலூயா. சோ மனித வாழ்க்கைகள், தேவனுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் அவர் விரும்புகிற பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைக்கு சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் சொல்லும் பொழுது அநேக வசனங்கள் நமக்கு அதுக்கு ஆதாரமாகி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மூன்று முக்கிய காரியங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த சபையை பரிசுத்தம் இல்லாமல் ஆக்குவது ஏது? மிக முக்கியமான மூன்று சத்துருக்கள் இருக்கின்றன. இந்த மூன்று சத்துருக்களும் தான் சபை பரிசுத்தம் அடையாதபடி எவ்வளவு தடுக்கலாம், குழப்பலாம் என்று சொல்லி கிரியை செய்து கொண்டே இருக்கின்றன. சோ அவைகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது, ஜெயிக்கும் பொழுது சபை பரிசுத்தம் அடையும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவதாக பிசாசானவன் மிக முக்கிய எதிரி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவனை குறித்து பைபிள்ல எதிராளி ஆனவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He is the first and most adversary of the church. சபையினுடைய முக்கிய முதல் எதிர்ப்பு, எதிராளி இந்த பிசாசானவன். பிசாசானவனுக்கு நிறைய ஆவிகள் அவனுடைய கையில் இருக்கிறது. அந்த ஆவிகளை கொண்டு அவன் உலகம் முழுவதும் இருக்கிற சபைக்கு எதிராக தன்னுடைய கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே வருகிறான். வெளியே சில மனிதர்களை ஏவி விட்டு சபைக்கு எதிராக வெளிப்படையாய் போராடுகிறான். அதை விட மிக அதிகமாக சபைக்கு உள்ளே தந்திரமாக, வஞ்சனையாக பல பல கிரியைகளை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். எனவே வெளியே உள்ள பிரச்சனைகளை மாத்திரம் கேட்டு பார்த்து அதற்காக ஜெபித்து அப்படி போக வேண்டியது மட்டும் சபையுடைய பொறுப்பு அல்ல. அதை விட அதிகமாக சபை உள்ளே பரிசுத்தமடையும்படியாய் அதற்கெதிரான கிரியைகளை அழிக்கும்படி நாம் போராட வேண்டும். அல்லேலூயா. இந்த பிசாசானவனுடைய கிரியையை ஜெயிக்கும்படியாக ஒரு முக்கிய வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அவனை எப்படி ஜெயிக்க வேண்டும்? எந்த காலத்திலும் சரி, அவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலாவது ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அல்லேலூயா. இரண்டாவது சாட்சியின் வசனம் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லாதபடி, அதாவது தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் ரத்தம் இல்லாதபடி இந்த பிசாசை ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, பிசாசுக்கு நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்த்து நிற்கணும். ஒரு சபையாய் கூடி வரும் பொழுது அந்த சபைக்கு எதிராக எலும்பு கிரியை செய்கிற அந்த பொல்லாத பிசாசுக்கு சபையாக நாம் எதிர்த்து நிற்கணும்.
ஒரு குடும்பமாக எதிர்த்து நிக்கணும். இது மிக முக்கியமான தேவை. ஒரு தேசத்தை அலைக்கழிக்கிற போராடுகிற சத்ருவை எதிர்க்க தேசத்துள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் சேர்ந்து நிக்கணும். இது தேவன் வைத்த ஒழுங்கு. எனவே நாம் சபையை குறித்து பேசும் பொழுது இந்த சபை நிச்சயமாக இயேசுவின் இரத்தத்துக்குள் இருக்கிற சபையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி பஸ்கா ரத்தம் பூசின வீட்டுக்குள் இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்களோ அதபோல இயேசுவின் இரத்தத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு பாதுகாவல் உண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்படாதவர்கள் அவர் பவுலும் பிசாஸ் துரத்துறாரு, பேதரும் பிசாஸ் துரத்துறாரு, நாங்களும் பிசாஸ் துரத்துவோம் சொல்லி ஆரம்பிச்சா அப்புறம் பிசாஸ் அவங்களை ஓட ஓட துரத்தி விட்டது. அல்லேலூயா. ஏன் அவர்களுக்கு தோல்வி வந்தது? அவர் நினைக்கிறாங்க சும்மா பவுல் ஒரு வார்த்தை சொன்னோன்னு அந்த வார்த்தையினால மட்டும் போகுதுன்னு நினைக்கிறாங்க. அந்த வார்த்தையை வந்து எல்லாரும் சொன்னா அது நடக்காது. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அவன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட மனிதனா இருக்கணும். இயேசுவுக்குள் வந்த மனிதனாக இருக்க வேண்டும். அது இல்லாதபடி நீ பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீ தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படிந்தால் தான் பிசாசுக்கு என்ன செய்ய முடியும், எதிர்த்து நிற்க முடியும். தேவனுக்கு கீழ்ப்படிங்கன்னா என்ன? மனம் திரும்புங்கள் என்று இயேசு கட்டளையிட்டார். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதான் இயேசுடைய முதல் பிரசங்க வார்த்தை. எனவே அன்பானவர்களே, மனம் திரும்புங்கள் என்று கட்டளையிட்டார். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்தாவியின் வரத்தை பெறுங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று தெளிவாக கூறினார். இதெல்லாம் அவர் கூறியிருக்கும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. நாம் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக நமக்குள் அந்த பாதுகாவல் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்துக்குள் நின்று கொண்டு பிசாசை துரத்துகிறவன் ஜெயம் பெறுவான். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிசாசு பல விதங்களிலே போராடி கொண்டிருக்கலாம். ஆனா போராடி கொண்டிருக்கும் பொழுது அவனை ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிங்க, கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நாம் வரும் பொழுது ஆண்டவர் அந்த பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபையை நமக்கு தருகிறார். ஆமென். இன்றைக்கு பிசாசினுடைய வஞ்சகங்கள் மிக அதிகமாக இருக்கிறது, மிக அதிகமாக இருக்கிறது. பிசாசை வெளியே துரத்துகிற பலர் கூட உள்ளே வஞ்சிக்கப்பட்ட பரிதாப நிலை. அதனால தேவ மக்கள் ரொம்ப எச்சரிப்படைந்திருக்க வேண்டும். நாம் பிசாசின் கிரியைகள் நம்முடைய உள்ளத்தை பாதிக்காமல், நம்முடைய ஆத்மாவை தொடாமல், நாம் போகும் விசுவாச பாதையை நீர்த்து போட செய்யாமல் அந்த காரியங்களில் வெற்றி எடுப்பதற்கு இந்த பொல்லாத பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ பிசாசின் தந்திரங்களை நாம் ஜெயிக்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று எபேசியர் 6 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான ஆவிக்குரிய காரியங்களை, விசுவாசத்தை, தேவநீதியை, பரிசுத்தத்தை, சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தத்தை, இவைகளை எல்லாம் நாம தரித்து கொண்டவர்களாக கர்த்தர் நம்மை வளர்த்த 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 ஒன்றையும் திரும்ப இழந்து போகாமல் எல்லா நல்ல அனுபவங்களிலே நீங்கள் வளர்ந்து வருவீர்கள் என்றால் நிச்சயம் பிசாசை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல சபையாக நம்ம கூடி இருக்கும் பொழுது பிரிவினைகளுக்கு இடம் கூடாமல் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம். அல்லேலூயா. பிரிவினைகள் தான், இந்த பிரிவினை என்பது சாத்தானுக்கு ரொம்ப ஒரு நல்ல, அவன் ரொம்ப விரும்புகிற ஆயுதம். அடிக்கடி அவன் செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவி பிரிவினை என்பது. குடும்பத்துக்குள்ளே, சபைக்குள்ளே அதிகமாக இதை கொண்டு வருவான். ஒரு சபை நன்றாக வளருகிறது, ஒரு சபை கர்த்தருக்கு பிரயோஜனப்படுகிறது என்று சொன்னால் அவன் சுற்றி சுற்றி பார்ப்பா, யாரை கையில் எடுக்கலாம், யார் மூலமாக இந்த சபைக்குள்ளே ஒரு பிரிவினையை கொண்டு வரலாம். இதுல தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். நாம் ஒருவரும் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஆமென். பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள். இடம் கொடுத்துட்டு அவனை துரத்துறது ரொம்ப கடினமான விஷயம். அவனை உள்ள வரவிடாம தடுத்துட்டோம்னா அது ரொம்ப நல்ல காரியம். வருமுன் காப்போம் என்கிறது மாதிரி உள்ள வந்த பிறகு கிடந்து போராடுறதை விட அவன் உள்ள வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நிறுத்தணும். அதுக்குத்தான் நம்ம அந்த விவேகத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, யாருடைய சிந்தனையிலே சத்துரு சில விதைகளை போட்டு கொண்டிருக்கிறான், எரிச்சலை உண்டாக்கி கொண்டிருக்கிறான், பொறாமைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறான், பெருமைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறான், தேவையில்லாத சிந்தனைகளை சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறான், மற்றவர்களை பற்றி குறை கண்டுபிடிக்கிற ஒரு பொல்லாத காரியத்தை உங்கள் உள்ளத்திலே சில காலமாக அவன் தூண்டி கொண்டிருக்கிறான், ஊழியரை பற்றி குறை பார்க்கக்கூடிய ஒரு கண்களை உங்களுக்குள் அடிக்கடி எழுப்பி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்டவர்கள் தயவாய் இந்த நாளிலே எச்சரிக்கடைங்கள். இசாத்தானுடைய ஒரு மகா பயங்கரமான தந்திரம். அல்லேலூயா. நம்மோடு ஆராதிக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரை பற்றி ஒரு அன்புள்ள இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் நிறைவுள்ளவர்கள் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தாலும் குறைகள் இருக்கும், உங்க வாழ்க்கையிலையும் குறைகள் இருக்கும். ஆகவே குறைகளை விட்டு விட்டு அதுக்கு மேலாக எழும்பி ஒரு அன்பினால் உண்டாகிற ஐக்கியம், ஒரு சந்தோஷம், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற அனுபவம், ஒருவரை ஒரு நேசிக்கிறது, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜபம் பண்ணுகிறது, ஒருத்தருக்காக ஒருத்தர் நேரில் ஆலோசனை கொடுக்கிற அளவுல கூட உரிமை பெற்ற ஒரு ஒருமனம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் சபை. அல்லேலூயா. இன்னைக்கு சபை அந்த அனுபவத்தில் கட்டாயம் வர வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால சாத்தான் கொண்டு வந்து போடுகிற இந்த பொல்லாத சிந்தனைகளுக்கு ஆரம்பத்திலே இடம் கொடுக்காம அதை பிடுங்கி எறிந்து விடுவோமாக. அல்லேலூயா. நம்முடைய உள்ளமாகிய நல்ல நிலத்துல அவன் வந்து களைய விதைக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. விதைச்சா அது வளரும், அப்புறம் அதை பிடுங்கி எறிகிறது கஷ்டம். களையை பிடுங்கினா களையோடு சேர்ந்து நல்லதும் நாலு பயிர் என்ன செஞ்சிடும், போயிடும். எப்பவுமே களைக்க வேலை அதுதான். களை தன்னுடைய வேர்களை பயிர்களுடைய வேர்களோடு உள்ளுக்கோ ஊடே விட்டுரும். அப்புறம் இந்த களையை மட்டும் நம்ம பிடுங்குறோம், டக்குன்னு பிடுங்கினா கூடால சேர்ந்து என்ன செய்யும், பயிர்களும் வந்துடும். அதனால தான் ஆண்டவர் இந்த ஓமையில் சொன்னார், இப்போ களையை பிடுங்க வேண்டாம். கேட்டாங்க, பிடுங்கி போடட்டுமா? அப்போ சொன்னார், நீ அவன் விதைக்கும் போது நீ தூங்கிட்டு இருந்த, இப்போ திடீர்னு விழித்தெழும்பிட்ட. விழித்தெழும்புனா உனக்கு எங்கள் களையெல்லாம் தெரியுது, இப்போ பிடுங்க நிற்கிற, இப்போ பிடுங்காத பயிரையும் சேர்த்து பிடுங்கிடுவேன், விட்டுரு வளரட்டு. அப்போ வளர்ற வரைக்கும் அந்த கஷ்டத்தை நீ என்ன செய்யணும், இப்போ அனுபவிக்கணும். நீ விதைக்க விட்டுட்டல்ல, இப்போ அனுபவம். அப்புறம் சொல்கிறாரு, அது நான் பிடுங்குவேன், அறுவடை காலத்தில் நான் கரெக்டாக என்ன செய்வேன், பிடுங்குவேன்றார். இப்போ பாருங்கள், இதுதான் பிரச்சனை. வட இந்தியாவுக்கு போகும்போது நான் பார்த்துருக்கேன், கோதுமை வயல்களில் சில இது வந்து அப்படி நெட்ட நெட்டையாக நிற்கும். அப்புறம் கோதுமை கடையில் இது என்ன இப்படி நெட்ட நெட்டையாக நிற்குது அப்படின்னு கேட்டால், அதுதான் களை அப்படின்னா. களை எப்பவும் தலையை தூக்கி தான் நிற்கும். பயிரை விட எப்படி நிற்கும், தலையை தூக்கி தான் நிற்கும். பயிர் வந்து நல்ல அந்த கதிர் வர வர அப்படி என்ன செய்யுது, வளையுது. ஆனால் இவர் வளைய மாட்டார், அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம நினச்சிடுவோம், இவங்க தான் இந்த சபையே நடத்துகிறார்களோ அப்படின்னு நினச்சிருவோம். இல்லை, அங்கே நல்ல பயிர்கள் அப்படியே தலை குனிஞ்சு இருக்குது, கீழ்ப்படிஞ்சு இருக்குது, தாழ்மையோடு இருக்குது, அதுக்கு வாயே திறக்கிறது இல்லை, ஆண்டவர் பிரியமாக நடந்து கொண்டிருக்கு. அங்கே தான் அறுவடை உண்டாகும். அவைகள் தான் களஞ்சியத்தில் சேரும். களைகளை பிடுங்கி எங்கே போடுவார்கள், அக்கினியிலே போடுவார்கள். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பிரிவினைவாதம், குழப்பங்கள், ஒருமனக்கேடுகள் வர்றதுக்கு நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, இடமே கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தேன் சமீபத்தில், அதில் ஒருத்தர் சொன்ன சாட்சி என்னை ரொம்ப தொட்டுது. ஓப்பனாக சொன்னார், இந்த பிரதர் ரொம்ப நல்ல பிரதர், சர்ச்சில் ஏதாவது சின்ன சின்ன சிச்சுவேஷன்ஸ் வித்தியாசம் வரும்பொழுது இவர் என்னை கூப்பிட்டு ஒரு முறை என்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார், நீங்கள் இந்த எந்த இதுலையும் ஈடுபடக்கூடாது, சபை முடித்து நேராக உங்கள் காரியத்தை முடிச்சுட்டு என்ன செய்யணும், போயிடணும், இங்கே உள்ள எதுலையும் இது பண்ணக்கூடாது. அது வேறு இன்னொன்று சொன்னார், உங்கள் அப்பா மாதிரி சாடி சாடி நிற்கக்கூடாதுன்னு சொன்னாராம். அவர் இறந்து போனார், அவர் மூத்த விசுவாசி. ஆனால் அவர் காலத்தில் அவர் அப்படி இருந்திருக்காரு போல. ஆனால் இவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு, அவங்க அப்பா மாதிரி சாடி சாடி நிற்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். பார்த்தீங்களா, அப்போது சில சபைகளில் இப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, நம்ம நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்காக ஆண்டவர் சபையை தந்திருக்கிறாரு. அந்த சபையில் ஒரு சின்ன பிரச்சனை என்னால் வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லது வேறு ஒருத்தரால் வாரதை நாம் போய் ஆதரித்து என்ன செய்யக்கூடாது,
தூக்கி தூக்கி விடக்கூடாது. அந்த விஷயத்துல நம்ம கிளியரா இருக்கணும். இந்த சபையில வரக்கூடிய அத்தனை விசுவாசியும் என்னுடைய சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. என்னக்கு கோஷ்டி தனி, அந்த கோஷ்டி தனி, இந்த வேலையே இருக்கக்கூடாது. பவுல் அழகா சொல்லிட்டார், சிலர் உங்களில் சிலர் பவுலை சேர்ந்தவன் சொல்றீங்க, சிலர் அப்பல்லோவை சேர்ந்தவன் சொல்றீங்க, சிலர் வந்து கேபாவை சேர்ந்த பேதுருவை சேர்ந்தவன் சொல்றீங்க. இப்படிலாம் இருக்கிறது சரியல்ல. அல்லேலூயா. எல்லாரும் ஒன்னா இருக்கணும். ஆமென். சிலருக்கு என்னன்னா, சில ஆட்களோடு எங்களுக்கு ஒத்து போகவே முடியாது. உண்மையில பார்க்க அப்படிதான் இருக்கு, சில ஆட்களோட ஒத்து போகவே முடியாது. ஆனா நீங்க ஒன்ன நினைக்கணும், கர்த்தர் அந்த ஆளையும் சபையில கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கொண்டு வந்தார். பரமபிதா நடாத நாற்று என்ன செய்யும், அது தானா பிடுங்கப்பட்டு போ. அப்ப அவர் கொண்டு வந்தது, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த ஆளுக்கு சுபாவம் ஒருவேளை கொஞ்சம் சரியில்லாம இருக்கலாம், ஆனா அதை சரி பண்றதுக்கு தான் கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப மற்ற விசுவாசிகள் அதை புரிந்து கொள்ளணும். ஆனால் ஒருத்தரை நம்ம ஒதுக்க கூடாது, முத்திரை குத்தக்கூடாது. எல்லாரும் ஒரு காலத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறவன் அடுத்த காலத்துல சரியாயிடுவாங்க. இந்த ஒரு நல்ல உள்ளத்தோடு இருக்கணும், ஆனா சைடு சேரக்கூடாது. அல்லேலூயா. சைடு சேர்ந்தோம்னா நம்மளே கெடுக்கிறவர்களா மாறிவிடுவோம். சபை எப்பொழுதும் ஒத்த கட்டா நிக்கணும், நாலஞ்சு கட்டு சேர்ந்து ஒரு கட்டாக இல்லை. அல்லேலூயா. சபை என்பது நாலு கோஷ்டி சேர்ந்து சபையின் காரியத்தில் நாங்க ஒன்னா நிற்போம், சபைக்குள்ள வரும்போது நாலா நிற்போம். புரியுதா உங்களுக்கு? சில இடத்துல அப்படிதான் நடக்கும். அரசியல் கட்சியெல்லாம் இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனா அத்தனை பேரும் என்ன செய்வான், ஒரு லைன்ல நிற்பான். இப்ப எப்படியோ தெரில, அப்படித்தான் நிக்கணும். எல்லாம் சேர்ந்து ஒன்னா நிற்பாங்க. ஆனா உள்ள அரசியல்னு சொல்லும் போது ஒருத்தன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருப்பான். இது மாதிரி சபைக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சபை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். அதுல வந்து எல்லாரும் ஒரே கட்டா இருக்கணும், எல்லாரும் ஒரே கட்டா இருக்கணும். நமக்குள் ஒரு பிரிவினை, ஒரு கோஷ்டி, இந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம நல்லா தெரியணும். சில சொல்லுவா, இதுதான் நியாயம், இத நியாயத்தை நான் செய்வேன். இல்லைங்க, இது நியாயம் அல்ல, இது பிசாசனுடைய தந்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காரியங்களில் அதிக கவனமா இருப்போம். நாம் அழைக்கப்பட்ட பரம அழைப்பை எப்பொழுதும் நினைப்போம். நாம் போக வேண்டிய பரிசுத்த பாதையை எப்பொழுதும் நம்முடைய கண் முன்னாலே வைப்போம். நம்முடைய ஓட்டம் வீணாய் போகாதபடி நாம இந்த மாதிரி காரியங்களுக்குள் ஈடுபடக்கூடாது. அல்லேலூயா. பிசாசானவர் செய்கிற இன்னொரு பயங்கரமான காரியம், பிசாசு தந்திரமான முறையில வந்து அநேகரை இன்றைக்கு துர் உபதேசத்தினால வஞ்சித்து கொண்டே இருக்கிறார். இந்த துருபதேசத்துக்கு பைபிள்ல சொல்லி இருக்கு, பிசாசுகளின் உபதேசம் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆனா அது இது பிசாசின் உபதேசம்னு போட்டா டிவியில வரும், யூடியூப்ல அப்படியா வரும், இது பிசாசின் உபதேசம்னு போட்டா வரும். இல்ல, இதுதான் உன்னத உபதேசம், நீங்க இதுவரை கேட்டதெல்லாம் தப்புன்னு தான் என்ன செய்வான், ஆரம்பிக்கவே செய்வான். நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கடைசி காலத்திலே பிசாசானவர் கர்த்தருடைய பரிசுத்த வழியை விட்டு ஜனங்களை விழ தள்ளுவதற்காக எடுத்திருக்கிற ஒரு பயங்கர ஆயுதம் துருபதேசம். ஆமே. துருபதேசம் எப்பொழுதுமே அட்ராக்டிவா இருக்கும். நீங்க இன்னும் கண்டு கொள்ளணும். துருபதேசம் தெளிவான சத்தியத்தை பேசுகிறதை விட எப்படி இருக்கும் சொல்லுங்க, கவர்ச்சிகரமா இருக்கும். இந்த கவர்ச்சிகரமா இருக்கிறத வச்சுதான் அந்த என்ன, ஸ்வீட் கோட்டட் பாய்சன், ஸ்வீட் கோட்டட் பாய்சன். உள்ளே இருக்கிறது விஷம், ஆனா அந்த விஷத்துக்கு மேல என்ன கோட் போட்டிருக்கு, இனிப்பு போட்டிருக்கு. அப்ப போடும்போது இனிப்பா இருக்கும், உள்ள போன பிறகு அந்த விஷம் என்ன செய்யும், கிரியேட் செய்யும். ஆகையினாலே இன்றைக்கு நிறைய சோசியல் மீடியாஸ்ல வந்துகிட்டே இருக்குது. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருங்கள். நீங்க எந்த உபதேசத்தை கேட்டாலும் வசனத்தோடு அதை உரசி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப வசனத்தோடு அதை உரசி பார்க்கணும்னா நீங்க முதல்ல ஒழுங்கா பைபிள் வாசிக்கிற ஆளா இருக்கணும். இந்த அழகான பொக்கிஷமாகிய வேத வசனத்தை நீங்கள் வாசிக்காமல் இருந்து கொண்டா அப்புறம் எல்லாரும் சொல்லு கரெக்ட் மாதிரி தான் தெரியும், நம்ம வஞ்சிக்கப்பட்டு போவோம். இன்னைக்கு நல்ல நல்ல சபைக்குள்ளிருந்து நல்ல விசுவாசிகள் சிலர் வெளியேறுகிறார்கள். இப்படிப்பட்ட சில குரூப்புகளோடு சேர்ந்து நீங்க இதுவரைக்கும் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரலையே, அவங்க ரொம்ப சொல்லி தாராங்களே என்று சொல்லி போகிறார்கள். என்ன சொல்லி தாராலும் பார்த்தா தேவையில்லாத காரியங்களை பெருசுபடுத்துகிறார்கள். தேவையில்லாத காரியங்களை பெருசு. அவர்களுடைய உபதேசம் என்ன, காயின் எங்க கல்யாணம் பண்ணான், இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்ப பைபிள் ஆண்டவர் நமக்கு தேவையான சத்தியத்தை எழுதி தந்திருக்கிறார். இவங்க அதெல்லாம் சொல்லி கொடுக்காம
அதுக்கு வெளிய இருக்கிற காரியங்களை ஆராய்வார்கள். இதே யாருடைய வேலை தான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தினுடைய முழு தாற்பரியம் அறிந்து ஆவியானுடைய ஒத்தாசையோடு அதுல சரியா முன்ன போகணும். ஆனா இவங்களுடைய உபதேசம் ஒன் சைடடாக இருக்கும், நல்ல கவர்ச்சியா இருக்கும். அடுத்து எப்படி இருக்கும்? ஒன் சைடடா இருக்கும். இதை நம்ம புரியணும். நம்ம நல்லா பைபிள் வாசித்துட்டு வந்தா தான் இவங்க சொல்ற ஒரு வசனம் சொல்லும் பொழுது ஐயோ இந்த வசனம் இப்படி ஒன்று இருக்கு, அதுக்கு இவங்க சொல்றது முரண்பாடா இருக்கு என்பது நம்ம உள்ளத்துல உதிக்கும். புரியுதா? அப்போ வசனங்கள் ஜோடி இல்லாமல் இராது. ஆவிக்குரியவன் அதை என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்கணும், நிதானித்து அறியணும். ஆகவே இப்படி பேசும்பொழுது ரொம்ப கவர்ச்சி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இவர் பேசுறது கரெக்டா இருக்கா, பைபிள் படி இருக்கான்னு கவனிக்கணும். ரெண்டாவது, ஒன் சைடா போகும், ஒரு சைடா ரொம்ப கிருப அப்படின்னா கிருபை அங்க வானலாவ பேசுவார்கள், ஆனா மறுபக்கமும் இருக்கிறது. அல்லேலூயா. இக்கிருபை இழந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் பைபிள் சொல்லுது. ரெண்டையும் சேர்த்து படிச்சாதான் உண்மையாய் தேவ கிருபை அனுபவித்து முன்னே போக முடியும். அல்லேலூயா. கையில வச்சிருக்கிற இப்பெல்லாம் பைசா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க, அந்த காசை பாருங்க, ஒரு பக்கம் பூ, ஒரு பக்கம் தலைன்னு சொல்லுவோம், பூவா தலையான்னு சொல்லிட்டு இருப்போம். ஒரு பக்கம் இந்த ரூபாவுக்கு நம்பர் எழுதியிருக்கும், இன்னொரு பக்கம் அந்த இது நேஷனல் எம்பளம் அந்த இது இருக்கும், அது என்ன எம்பளம், முத்திரை, முத்திரை அது இருக்கும். ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு பக்கம் அழிஞ்சு போய் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? செல்லா காசு. சரிதானே? ரெண்டும் கரெக்டா இருக்கணும். இதே மாதிரிதான் கிருபையை பற்றி பேசினாலும் விசுவாசத்தை பற்றி பேசினாலும் எதை பற்றி பேசினாலும் ஒன் சைடா பேசிட்டு போயிடக்கூடாது. மறு சைடும் பைபிளில் இருக்கிறது. எல்லா வசனங்களை சேர்த்தா தான் ஜோடு. ஜோடுன்னா பிளஸ்ஸும் மைனஸும், ஆணும் பெண்ணும், அதான ஜோடு. அப்போ அது மாதிரி ஒரு வசனம் ஒன்று சொல்லும், இன்னொரு வசனத்தில் அதுக்கு வித்தியாசமாக இன்னொன்று சொல்லும். ரெண்டையும் சேர்த்து படிக்கும் பொழுது உண்மையான சத்தியம் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் நாலுலையுமே சில சம்பவம் சொல்லியிருக்கோம். ஒவ்வொன்றில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும், ஒவ்வொன்றில் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஐயோ வித்தியாசமாக இருக்கே, அப்படியெல்லாம் நினைக்க வேண்டியது. இந்த நாளையும் பகுத்து படிக்கும் பொழுது தெளிவான விஷயம் வெளிப்படும். அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு எண்ணத்தோடு நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனித்து வாசித்து ஆவியானுடைய ஒரு நடத்திப்போடும் நம்ம இருப்போம்னு சொன்னால் துருபதேசங்களுக்கு தப்பலாம். அல்லேலூயா. துருபதேசங்களினால் சபைகள் உடைந்து போகிறது. துருபதேசத்தினால் கர்த்தர் வைத்த அந்த பரிசுத்த வழியிலிருந்து ஜனங்கள் தவறி போகிறார்கள். இன்று பகல் வேளையிலே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே காத்துக்கொள்ளுங்கள். இந்த பிசாசானவன் இப்படிப்பட்ட அநேக தந்திரங்களை செய்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக மங்கி போயிருக்கிற நிலைமை காணப்படுகிறது. ஒரு காலத்தில் பிரகாசமாக இருந்த நீங்கள் ஏன் இன்றைக்கு மங்கி போயிருக்கிறீர்கள்? உனக்குள்ளிருந்த ஆவியின் வல்லமை எங்கே? உனக்குள்ளிருந்த கிருபை வரங்கள் எங்கே? உனக்குள்ளிருந்த ஆத்மா பாரம் எங்கே? உனக்குள் தேவன் வைத்ததான நல்ல திறமைகள் எங்கே போயிட்டு? எல்லாம் நீ புதைத்து போட்டிருக்கிறாய், ஒழித்து வைத்திருக்கிறாய், பயன்படுத்தாமல் நீ ஒதுக்கி போட்டிருக்கிறாய். இதை கர்த்த சிலரை குறித்து மிகுந்த பாரத்தோடு இருக்கிறார். இந்த சபை இன்னும் பரிசுத்தம் அடைய, பரிசுத்த பாதையில் முன் செல்ல உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் சில கிருபைகளை வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. போதகருக்குள் அவருக்கு வேண்டிய கிருபை அபிஷேகம் வைத்தார். அதே நேரத்தில் போதகர் மட்டும் சபை ஆகாது, விசுவாச மக்கள் அத்தனை சேர்ந்த கூட்டத்துக்கு பேர் தான் என்னது? சபை. அந்த சபை பரிசுத்த பாதையிலே முன் செல்வதற்காக, தேவ மகிமை அடைவதற்காக, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அபிஷேகத்தை தரும் பொழுது சில வரங்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த 10 வெள்ளி காசுகளை பெற்ற ஒரு ஸ்திரீ ஒரு வெள்ளி காசை களைந்து நிற்கிறது போல, இன்று சகோதரனே, சகோதரியே, உன் கையிலே கர்த்தர் இந்த சபையின் வளர்ச்சிக்காக, இந்த சபையின் பரிசுத்தத்துக்காக, இந்த சபையின் மகிமைக்காக அவர் தந்ததில் ஏதோ ஒன்றை ரெண்டை நீ இழந்து போய் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறாய். ஆமேன், ஆமேன். உன் வருடங்களை திரும்பிப்பார். கடந்த காலங்களில் நீ இருந்த பிரகாசத்தை சிந்தித்துப்பார். நீ இருந்த ஆதி மேன்மையை நீ திரும்ப நினைத்துப்பார். நீ எங்கே இருந்து விழுந்தாய் என்பதை நீ திரும்பிப்பார். மறுபடியும் ஆதியில் செய்த கிரியைகளை செய்யும்படி நீ எழும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஸ்திரீ என்ன பண்ணா? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கினாள். அப்பா அவ வீட்டுக்குள்ளதான் அது கிடந்தது. அல்லேலூயா.
அந்த வெள்ளி காசு எங்கயோ ரோட்ல போகல வெளிய போய்டல ஓம் வீட்டுக்குள்ள தான் இருக்கு ஏன்னா கர்த்தர் தந்த கிருபையை திரும்ப எடுக்க மாட்டார் அல்லேலூயா அவர் அழைத்த அழைப்போ அவர் தந்த கிருபை வரங்களும் சொல்லுங்க மாறாதவைகள் ஹல்லேலூயா சும்மா டக்க டக்கன்னு பிடுங்கி எடுக்க மாட்டார் கர்த்தர் அவர் நியாயம் தீர்க்கும் பொழுதுதான் பிடுங்கி எடுப்பார் அர்த்தவனு கூடுன்னு சொல்வார் அது வேற காரியம் ஆனா திடீர்னு நம்ம எடுக்கிற மாதிரி அப்படி பண்ண மாட்டார் ஆனா நீ இழந்தது உனக்குள் தான் கிடக்கிறது அல்லேலூயா நீ திரும்ப எங்கேயோ போய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என் மகனே என் மகளே உன்னுடைய இதயம் பழையபடி உன்னுடைய ஆவி அந்த விளக்கு கொளுத்தப்பட்டது போல பிரகாசம் அடையணும் அல்லேலூயா அல்லேலூயா நீ ஜபங்களிலே வாய் தர நீ ஜபங்களிலே உன் இதயத்தை தர கர்த்தருக்கு நீ இடம் கொடுக்க ஆரம்பி அப்பொழுது மறுபடியும் உன்னுடைய ஆவி பிரகாசம் அடையும் அந்த விளக்கு கொளுத்தின பிறகுதான் உனக்கு தெரியும் எங்க அழுக்கு கிடக்கு எங்க தூசி நிறைந்து கிடக்கு எந்த இடத்துல தரை நன்றாக இருக்கு என்பது நீ விளக்கு கொளுத்தின பிறகுதான் உனக்கு தெரியும் அல்லேலூயா அது வரைக்கும் நீ ஒத்துக்கொள்ள மாட்டாய் அது எனக்குள்ள கிடக்குன்னு நீ சொல்ல மாட்ட எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு என்று சொல்லிக் கொண்டிருப்பாய் எல்லாம் எங்கேயோ போகவில்லை உனக்குள்ளே தான் இருக்கிறது அல்லேலூயா அடுத்து அவள் அந்த விளக்கு மாத்த எடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறா சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறா அல்லேலூயா விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அல்லேலூயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன் பாருங்க அப்ப நீ சுத்தப்படுத்து நீ உன் இருதயத்தை சுத்தம் பண்ணு உன் ஆவிய சுத்தம் பண்ணு சுத்தம் பண்ண ஆரம்பி அந்த வெளிச்சத்துல எங்க அழுக்கு கிடக்குன்னு தெரியுது அல்லேலூயா ஸ்தோத்திரம் வசனம் ஒரு தீபம் என்று பைபிள் சொல்லுது பைபிள் படிக்கும் பொழுது அந்த வசனமாகிய தீபம் எது அழுக்குன்னு காட்டி கொடுக்குது அப்ப அந்த பாவங்களை அந்த தவறுகளை அந்த கெட்டவைகளை உன்னை விட்டு அகற்று அல்லேலூயா அகற்றினா அதுக்குள்ளதான் மறைஞ்சு கிடக்கும் நீ இழந்த கிருபை வரம் தாலந்து திறமை அல்லேலூயா சிலருக்கு தெளிவு இழந்து போகுது இந்த நாட்கள் அது ஒரு பெரிய போராட்டமா இருக்குது சிலருக்கு தெளிவு இழந்து போகுது தெளிவு இழந்து போகுது தெளிவுனா என்ன அந்த புத்தி கூர்மை அந்த தெளிந்த சிந்தை போகுது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க மொபைல் போன்னாலதான் இந்த பிரச்சனை அதிகமா வருதுன்னு சொல்லி மொபைல் போன் அதிகமா பார்க்கும்போது சில அட்டாக்ஸ் அங்க உண்டாகுது மூளையில அதனால அநேகர் வந்து ரொம்ப மறதிக்குள்ள போறாங்க அநேகருக்கு எதை எப்ப செய்யணும்னு தெரியாத அப்படிப்பட்ட அந்த சரியான அந்த அந்த என்ன சொல்றது அந்த ஷார்ப்னஸ் அந்த கூர்மையான அந்த தன்மை வந்து மழுங்குகிறது அதனால சரியா பேச மாட்டேங்கிறாங்க சரியா செயல்பட மாட்டேங்கிறாங்க கரெக்ட் டைம்ல கரெக்ட் காரியத்தை புரிந்து கொள்ள தெரியல இப்படி ஒரு அட்டாக் இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் வசனத்தின் வெளிச்சத்திலே பரிசுத்த ஆவியாகிய அந்த அக்கினி தீபத்திலே நாம் பிரகாசித்து நாம சுத்திகரிக்க ஆரம்பிக்க வேண்டும் அல்லேலூயா ஒரு குற்றம் உணர்த்தப்பட்டால் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொண்டு இரண்டாவது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு மட்டும் இல்ல இனி இந்த குற்றம் திரும்ப செய்யாமல் எனக்கு விடுதலை தாருமையான்னு கேளுங்க அல்லேலூயா அதுவும் வேணும் இல்ல சும்மா சும்மா செஞ்சுட்டு திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா அது என்ன வாழ்க்கை விழுந்து விழுந்து எழும்புகிற வாழ்க்கை நாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம் ஆனா இனி அதுல எழும்பி ஜெயமா நிக்கணும் அதனால முதல்ல உணர்கிற இருதயம் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் வேண்டும் சாத்தானுடைய தந்திரம் என்ன உங்க குற்றம் ஆண்டவர் உணர்த்தினா அவன் வந்து என்ன சொல்லுவான் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான் சொல்றனா இதான் அவன் சத்தம் ஆண்டவர் உணர்த்துறாரு வந்துட்டு அந்த குற்றம் இருக்கு அப்படின்னு பிரசங்கத்துல உணர்த்தலாம் பைபிள் படிக்கும் போது உணர்த்தலாம் ஜபத்துல உணர்த்தலாம் சொப்பனத்துல தரிசனத்துல எங்கேயோ உணர்த்துறார் உணர்த்தின உடனே அடுத்த சத்தம் வருது இது எல்லாருக்கும் உள்ளதுதான் அப்படி ஆமா அவர் இப்படிதானே இருக்காரு இவர் அப்படிதானே இருக்காரு இதெல்லாம் தான் சாத்தானுடைய தந்திரம் அப்ப அந்த உணர்வு போயிடும் அப்ப எல்லாருக்கும் உள்ளதுதான் எனக்கும் வந்திருக்கு சொல்றது இப்படி எல்லாம் இருக்க முடியுமா வருதா சிந்த இப்படி எல்லாம் இருக்க முடியுமா இவங்க ரொம்ப ஓவரா தான் பேசுறாங்க இதெல்லாம் இயேசு உங்களுக்குள்ள சொல்றதா இந்த வார்த்தையெல்லாம் இல்ல சாத்தான் சொல்லுகிறது பிசாசின் தந்திரம் அப்ப இப்படி நாலு இது அப்படி தூக்கி விட்டான் நான் சிந்தனையை தூக்கி விட்டா வரக்கூடிய உணர்வும் என்ன செய்யறோம் என்ன செய்யும்
கொஞ்சம் வாயை திறந்து பேசிட்டே இருங்க. என்ன ஆமா அல்லேலூயா. வரக்கூடிய உணர்வு என்ன செய்யும்? போயிடும். இன்னைக்கு அநேகருக்காக தான் நடக்கிறது. அந்த உணர்வு போச்சுன்னா அந்த இடத்துல பிறகு மன்னிப்பு எடுக்க மாட்டாங்க, அதுல இருந்து மீண்டு வரமாட்டார்கள். இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எதை உணர்த்துகிறார். உணர்த்தும் பொழுது இருதயம் திறந்து இயேசுவே மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா, அந்த மாதிரி ஒரு ஒரு துடிதுடிப்பு வரணும். ஆண்டவர்ட்ட வாய் திறந்து அறிக்கை பண்ணணும். அப்படி நாம வரும் பொழுது பாருங்க, அங்க சுத்திகரிப்பு உண்டாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு வந்துருச்சுன்னா நிச்சயமா அந்த கட்டை அறுக்கப்பட்டுரும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு மறுபடியும் அந்த தீர்க்க தரிசன வரம் வெளிப்படும். ஆமென். மறுபடியும் அந்த ஆத்துமாக்களை தேடி போகிற அந்த உற்சாகத்தின் ஆவி உங்களுக்கு வெளிப்படும். அல்லேலூயா. மறுபடியும் ஜெபிக்கணுமே ஜெபிக்கணுமே என்கிற அந்த ஆர்வம் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? பழையபடி ஊற்றெடுத்து பாயும். அல்லேலூயா, அல்லேலூயா. பழையபடி சும்மா இருக்கும் பொழுதுலாம் அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை பேசணும் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள என்ன செய்யும்? அதிகமா வரும். இன்னைக்கு இதெல்லாம் இழந்துதானே நிக்கிறிய, இழந்துதானே நிக்கிறிய. பரிசுத்தாவி பெற்ற பொழுது என்ன ஸ்பீடா இருந்தீங்க, என்ன அபிஷேகத்தோட இருந்தீங்க. இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்ல வரல பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போனதை பெற்றுக் கொள்ளுங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த பிசாசின் கிரியைகள் முற்றிலும் அழியணும், அவனுடைய தந்திரங்கள் அழிய வேண்டும். அதற்கு இயேசுவின் ரத்தம் தான் ஒரே வழி. அல்லேலூயா. நான் இப்ப சொல்லும் பொழுதும் மன்னிப்புக்கா சொன்னேன். மன்னிப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குது? இயேசுவின் ரத்தத்தில தான் வருது. இயேசு சிலுவையில் நமக்காக பாடுபட்டு மரித்து நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தன்மேலே சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. அந்த பாவங்கள் அக்கிரமங்களுடைய தண்டனைகளையும் நமக்காக அவரே சுமந்து தீர்த்து விட்டு நம்மை தண்டனைகளிலிருந்து விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. சோ நமக்கு பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அந்த பாவத்து நிமித்தம் வர வேண்டிய தண்டனை நமக்கு வராது. எந்த பாவத்தை மன்னிச்சாரோ அதை தண்டனையை ரத்து பண்ணிக்கிட்டார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உலகத்துல எங்கும் இல்லை. ஆகவே எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் நீங்க செய்த தப்புக்காக, நீங்க செய்த கெட்ட காரியத்துக்காக, அநியாயம் அக்கிரமம் அசுத்தம் அநீதி பாவம் எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்க இயேசு அண்டை தான் வரணும். அல்லேலூயா. இயேசு ஒருவரே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர். அல்லேலூயா. உங்களுக்காக வேறு யாரும் உங்கள் பாவத்தை சுமந்து தீர்க்கவில்லை. உங்களுடைய மத புத்தகங்களிலே தேடி வாசியுங்கள், யார் உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தது? இந்த இயேசு ஒருவர் தான். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை கிறிஸ்தவத்திலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு இந்த சத்தியத்தினுடைய மேன்மை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பிற மதங்களிலே பழகி வந்தவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய மதங்கள் எல்லாம் சொல்லுகிற அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது கடைசியில ரட்சிப்பு என்பது இந்த இயேசு ஒருவர் மூலம் மட்டுமே. அல்லேலூயா. இது மிக திட்டமான விஷயம். ரட்சிப்பு இயேசுவின் மூலம் மட்டுமே. என்ன ரட்சிப்பு இது? மனுக்குலத்துக்கு சிருஷ்டிகரை தேடி சிருஷ்டிகருடைய வழியில் வராமல் போனால் பயங்கரமான நரக தண்டனை வைக்கப்பட்டிருக்கிறது. அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளி நித்திய நித்திய காலமாய் ஆக்கினை தீர்ப்புக்குள் ஆக்குவேன் என்று பைபிள் திட்டமாக சொல்லுகிறது. அதிலிருந்து ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. பிசாசு இன்றைக்கு தந்திரமாக ஆளுகை செய்து அங்கே கொண்டு போக பார்க்கிறான். அவன் அதிகாரத்திலிருந்து ரட்சிக்கப்படணும், விடுதலை ஆகணும். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் என்கிறத கொண்டு உள்ள போட்டு போட்டு தான் நம்மை அந்த நரகத்துக்கு நேராக கொண்டு போகிறான். அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். அல்லேலூயா. சோ பாவத்திலிருந்து, பிசாசின் அதிகாரத்திலிருந்து, பாதாளத்தின் வல்லடையிலிருந்து நம்மை விடுவிக்க கூடிய காரியத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த பாடுகள் பட்டு மரித்து அவர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை பெற்று தான் சபைக்குள்ள வந்தோம். ஆனா இன்னைக்கு மறுபடியும் ஆத்மா கரப்பட்டு இருக்குது, ஆத்மா கரப்பட்டு இருக்குது. ஒரு நாள் ஆத்மா முழுசும் பாவத்துக்குள்ள கடந்தது. இயேசுவின் ரத்தம் நம்முடைய ஆத்மாவை சுத்திகரித்தது. அல்லேலூயா. மனசாட்சியை இயேசுவின் ரத்தம் சுத்திகரித்தது. ஆனா இன்றைக்கு முழுவதும் பாவத்துக்குள்ள போகல, ஆனா கரைபட்டு இருக்கிறது. ஆமென்.
சகோதரனே சகோதரியே உலகத்துல பாவம் அலை போல் அடித்து கொண்டிருக்கிறது. சமுத்திரம் அலையில் அடித்து கொந்தளித்து கொண்டிருக்கிறது போல துன்மார்க்க தனங்கள் வேசி தனங்கள் மோசமான காரியங்கள் அலை அடித்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய டிவி மூலமாகவும் வீட்டுக்குள்ள கொண்டு நுறைய தள்ளுது. உன்னுடைய செல்போன் மூலமாக மொபைல் மூலமாக அந்த அசுத்தங்களை அலையடித்து உனக்குள்ள கொண்டு தள்ளி கொண்டிருக்கிறது. அவ்வளவு பயங்கரமாக இன்றைக்கு பாவம் அது கொந்தளித்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சில விசுவாசிகளுடைய இருதயங்கள் ஆத்துமாக்கள் இன்றைக்கு கரைப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த கரைகளினாலே ஆவிக்குரிய உணர்வு மங்கி போச்சு. ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிற பழக்கம் கூட இப்பொழுது இல்லை. ஒருவித கடின இருதயத்தோடு மங்கின ஒரு அனுபவத்தில் ஒன்னும் தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு கூட உனக்கு ஒரு ஷார்ப்னஸ் இல்ல. மனசாட்சி கூர்மை இழந்து போச்சு. மனசாட்சினா இதய தராசு எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு காட்டி கொடுக்க கூடியது. வேதத்தை படிக்க படிக்க அந்த மனசாட்சி கரெக்டா சொல்லும். பைபிள் படி தேவ நீதி படி இது தப்பு தேவ நீதி படி இது சரின்னு அந்த சத்தம் உங்களுக்குள்ள துணித்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு போச்சா அந்த அந்த மனசாட்சியோட சத்தம் கேட்குதா? மனசாட்சி மழுங்கி போய்விட்டது. ஆமென். ஒரு காலத்துல பார் உடைய மனசாட்சியோடு ஆவியானவர் இருந்து சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கைகளை வைத்து சத்தமா சொல்லுங்க. இந்த நேரத்துல உன்னை உறங்க வைக்கிறான்னா நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. ஆமென். அல்லேலூயா. யாருக்காவது அந்த போராட்டம் வருதா? தோத்துறோம். அல்லேலூயா தோத்துறோம். ஒரு ஆள் அசைஞ்சது போல இருந்து எதுக்கு அசைஞ்சாரோ தெரியல. பாவம் கத்தருக்கு தோத்துறோம். உறக்கம் வருதுன்னா எழும்பி அந்த கண்ணாடிக்கு வெளியே போயிடுங்க. என்ன அதான் உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இதயத்தை திறந்தால் ஆவியானவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. இன்னும் பூட்டு போட்டு அடைச்ச மாதிரி இந்த இருதயத்தை அடைச்சு வச்சிருந்தா யார் கிரியை செய்ய முடியும்? இயேசுவே சொல்றாரு உன்னுடைய இதய கதவை நான் என்ன பண்றேன், உன் வாசப்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஏன் அவர் திறந்து வரலாமே? அதிகாரம் இருக்கே அவருக்கு, வல்லமை இருக்கே. அப்படி செய்ய மாட்டார். தட்டுவேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். இன்னைக்கு தான் தட்டிக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ராங்காகவே தட்டுறாரு உங்களை. இவ்வளவு தட்டுன பிறகும் வாசல் திறக்கலன்னா அவர் உள்ள வர முடியாது. ஆண்டவரே நான் செய்தெல்லாம் போட்டப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இன்றிலிருந்து என்னை உயிர்ப்பீங்க, என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுங்க என்கிற ஒரு அந்த ஆவல், அந்த இதயம் திறக்கிற அனுபவம் இன்னைக்கு வரும்னா கர்த்தர் உள்ளே வருவார். அல்லேலூயா. அவர் உள்ள வந்தா இருள் ஓடிரும். அல்லேலூயா. அவர் உள்ள வந்தா பிசாசு மொத்தமா ஓடிடுவான். அல்லேலூயா. அவன் உள்ள வந்தா இதுவரைக்கும் இருக்கு கஷ்டம் நெருக்கம் துன்பம் எல்லாம் மாறும். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நாம கர்த்தருக்காகத்தான் உத்தரவுப்படுவோமே தவிர நம்ம செய்த தப்புக்காக உத்தரவுப்பட மாட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு முழுக்க முழுக்க அநேகருக்கு அதுதான் நடக்குது. நம்ம விட்டு கொடுத்துட்டோம், நம்ம தேவையில்லாதவனுக்கு வாசலை திறந்துட்டோம். இன்னைக்கு பெரிய பாடுக்குள்ளே நாம இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆத்மா நெருக்கப்படுது, வேதனைப்படுது, ஒடுக்கப்படுது. காரணம் என்ன? இது கிறிஸ்துவுக்காக இல்ல, நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தனால, நீ தேவையில்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்தனால இன்றைக்கு இந்த நெருக்கங்கள். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து மறுபடியும் விடுவிக்கவே விரும்புகிறார். அல்லேலூயா. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை அல்லவா? கர்த்தர் உன்னை கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா? உன் இள வயதின் பக்தியை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். எப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஒரு இள வயதின் பக்தியை நான் பார்க்கிறேன். நான் உன்னை கரம் பிடித்து நடத்தினேன். அல்லேலூயா. இதெல்லாம் நடத்தினது எதுக்கு மகளே? உன்னை இவ்வளவு வருஷம் நடத்தின எதுக்கு மகனே? பிசாசு கையில கொடுக்கவா? ஆண்டவர் ரொம்ப துக்கத்தோட இருக்கிறாரு. நீ இன்றைக்கு மறுபடியும் அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா போதும், ஓடோடி வந்து உன்னை அணைத்துக் கொள்வார். அல்லேலூயா. இளையகுமாரன் வெளியே நிற்கும் பொழுதே தவப்பம் ஓடுகிறான், தவப்பம் ஓடுகிறான். வரட்டு பையன் உள்ள வரட்டு பார்ப்போம் என்று அவனால இருக்க முடியல. அவன் செய்ததெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய துரோகம் மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். ஆனாலும் அந்த புள்ள தூரத்துல வரும் பொழுது தகப்பன் வெளியே ஓடி வருகிறான். இதுதான் அந்த ஆண்டவுடைய உள்ளம். இன்றைக்கு என் மகனே, இத்தனை வருஷம் உனக்கு அபிஷேகத்தை தந்து, உனக்கு வசனங்களை தந்து, உனக்குள்ள விசுவாசத்தை ஊட்டி, உனக்குள்ள பரிசுத்தத்தை நான் உருவாக்கி எல்லாம் தப்புன்னு உடைச்சிட்டியே, திடீர்னு கட்சி மாறி போய் சாத்தான் கையில விழுந்துட்டியே, யுதாசம் போல நீ என்னோடு கூட இருந்து 3.5 வருஷம் ஊழியத்தை பூர்ணமா செஞ்சுட்டு கடைசியில போய் எதிராளி கையில விழுந்துட்டியே,
ஆனால் உனக்கும் மீட்பு உண்டு. ஆண்டவருடைய வாசல் இன்றைக்கும் திறந்துதான் இருக்கிறது. அவர் உன்னை தேடித்தான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை தேடித்தான் உன் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். என் மகளே உயிர்ப்பிக்கப்படு, என் மகனே உயிர்ப்பிக்கப்படு. பிசாசனுடைய பிசாசனால வந்த எல்லா கறைகள் நீங்கி சுத்திகரிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் இரத்தத்தால். இரண்டாவது நம்முடைய சாட்சியின் வசனத்தால், சாட்சியின் வசனத்தால். இந்த வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அனுபவத்தில் ஆக்கும் பொழுது அதுதான் நம்முடைய சாட்சியின் வசனம். அல்லேலூயா. எந்தெந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம்? சிட்டி ஸ்டட்டு ஊழியர் பயிற்சியில் இருக்கும் பொழுது அவங்க இந்த ஊழியர் பயிற்சியில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணுதான், பைபிளில் வாசித்து ரைட்டும் ராங்கும் போட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்கள நடத்தினவர் திடீர்னு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது பசங்க பைபிளில் ரைட்டு ராங் போட்டுட்டு இருக்கான். அவருக்கு என்னடா இந்த பசங்களுக்கு ஆச்சுது, பைபிளை போய் திருத்திட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லி ஓடி வந்து, ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க? அப்போ அவருக்கு சொன்னாங்க, நாங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எந்த வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிச்சிட்டோமோ அதுக்கெல்லாம் ரைட்டு போடுறோம், எந்த வசனத்துக்கு நாங்கள் இன்னும் கீழ்ப்படியிலையோ அதுக்கு என்ன போடுறோம், ராங் போடுறோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு, தம்பி நல்லா பண்ணுங்க, நீங்கள் எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படியுங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு வசனத்திலே அவர்கள் கவனமாக இருந்தார்கள். அப்படி எந்த வசனத்தை கீழ்ப்படிந்து நமக்கு சொந்தமா நம்முடைய அனுபவமா மாற்றிக்கொண்டோமோ அதான் நம்முடைய சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த சாட்சியின் வசனம், அந்த வசனத்தை சொல்லும் பொழுது போல்டா வரும் நமக்கு, இல்லையா? நம்ம எதுக்கு கீழ்ப்படிஞ்சு வெற்றி எடுத்துட்டோமோ அந்த வசனத்தை அடுத்த ஆளுக்கு சொல்லும் போது எப்படி வரும் சொல்லுங்க, எப்படி வரும்? ஸ்ட்ராங்கா வரும். நாமளே அதுல சரியில்லைன்னா அது எப்படி வரும்? மைல்டா தான் வரும். புகை பிடிக்காமல் இருப்போமாக, வெத்தலை பாக்கு போடாமல் இருப்போமாக, சினிமாவுக்கு போகாமல் இருப்போமாக, அப்படிதான் மாக மாகன்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஸ்ட்ராங்காக என்ன செய்ய முடியாது, பேச வராது. ஆனால் நம்ம எது கீழ்ப்படிஞ்சு எதுக்கு நம்ம ஜெயமடுத்துட்டோமோ அது நம்முடைய சாட்சியின் வசனம். அதை எப்படி பேசலாம்? டான் டான்னு பேசலாம். அல்லேலூயா. இயேசுவை பற்றி அதான் சொல்லியிருக்க, அவர் அதிகாரம் உள்ளவராய் பேசினார். எப்படி பேசினார்? அதிகாரம் உள்ளவராக பேசினார். ஏன்னா அவர் ஜெயம் எடுத்து நிற்கிறார். அதனால் அவர் பம்மி பேச வேண்டிய அவசியம் இல்லை, மலிக்கி பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அது மாதிரி நமக்கும் ஆவியானவர் கிருபை தருவார். அல்லேலூயா. அப்படித்தானே நீங்கள் இருந்தீர்கள், இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தில் அடுத்த சைடுக்கு எனக்கு போக முடியல. ஆண்டவர் சில விழுந்து போனவர்களை தூக்கவே இங்க பாரத்தோடு நிற்கிறார். ஆமென். சில மங்கி போனவைகளை பிரகாசமாக்கவே இங்க பாரத்தோடு நிற்கிறார். சில நெறிந்த நாணலை முறிக்காமல் மறுபடி நிமிர்த்துவதற்காக கர்த்தர் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, காலதாமதப்படுத்தாதீங்க. இடம் கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். ஆமென். அல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, சாட்சியின் வசனத்தினால் பாருங்க, எபேசியர்ல சபையை பற்றி சொல்லும் பொழுது 5:25 அந்த 2 அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து 26-27 வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். Praise the Lord. இயேசு கிறிஸ்து திருவசனத்தினால் தன்னுடைய சபையை கழுவி என்ன செய்து கொண்டிருக்கிறாராம், சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் அதை பரிசுத்தமான சபையாக பிதாவுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும், கொண்டு நிறுத்தணும். அதுக்கு தான் வரப்போகிறார். வந்து ஆகாயத்திலே நம்மை அழைத்து கொண்டு பிதாவுக்கு முன்னால கொண்டு நிறுத்துவார். 7 ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துன்னு சொல்லக்கூடிய அருமையான சம்பவங்கள் அங்கே நடைபெறும். அப்ப அதற்காக இப்ப என்ன செய்யறார், சபையை வசனத்தை கொண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காராம், கரை திரை இல்லாம். ஏன்னா சபை என்பதே ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம் தான். ஆனால் அவங்க தங்களுடைய ஆத்மாவை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தோய்த்து வெளுத்தவர்கள். அது தங்களுடைய மனசாட்சியை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனா இப்ப கரையும் திரையுமா இருக்கு. அதுதான் இப்ப சுத்திகரிக்கப்படணும். நீ பாவி என்று சொல்லவில்லை, ஆனால் நீ பாவத்துக்கு ஆங்காங்கே இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாய். பிசாசின் தந்திரத்துக்கு ஆங்காங்கே கொஞ்சம் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறதுனாலதான் உடைய வஸ்திரம் ஆங்காங்கே கரைபடுகிறது.
இப்பொழுது கர்த்தர் ஆட்சிகரால் வசனத்தை கொண்டு சபையில பேசி 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 அந்த கரையும் திரையும் கூட கிளீன் பண்ணி சுத்தமாக சுத்தமான மனவாட்டியாக அங்க கொண்டு அப்பா முன்னால நிறுத்த விரும்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நான் நல்லா இருக்கிறேன் என்கிற ஒரு நிலை அல்ல, நான் இன்னும் தேற வேண்டும். நான் முற்றிலும் தேறினவன் என்று சொல்லலன்னு பவுலே சொல்றார் இல்லையா. அப்ப நம்ம இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் முன்ன போகணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஜீவியத்தை இன்னும் வெண்மையாக்க முடியும், இன்னும் தூய்மையாக்க முடியும், அது பிரயாசப்படணும். அதுக்குதான் ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை வச்சிருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற நாளெல்லாம் இன்னும் இன்னும் பரிசுத்தமாகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நாள் வெளிப்படையான காரியங்கள்ல திருந்தணும், இனி உள்ளுக்கான காரியங்கள்ல திருந்துவோம். என் சிந்தனையே திருந்தணும், என் சிந்தனையே என்ன செய்யணும், பரிசுத்தம் அடையணும். உள்ளே அந்த வேர் பரிசுத்தமா இருந்தா அதுல இருந்து வரக்கூடிய கனிகள் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய வேரே கெட்டு போச்சுன்னா அந்த கனிகளை நல்ல கனிகளா எதிர்பார்க்கவே முடியாது. சோ நிச்சயமாக இன்றைக்கு இதய சுத்திகரிப்பு, சிந்தனையின் சுத்திகரிப்பு, உணர்ச்சிகளுடைய கட்டுப்பாடு, அந்த சித்தம் என்கிற தீர்மானம் எடுக்கிற காரியங்களில் தேவ சித்தம் செய்தல் போன்ற அந்த அனுபவத்துக்கு உயர்ந்து வர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதுக்கு தான் இந்த சுத்திகரிப்பை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆமே. நம்ம இதயம் சுத்திகரிக்கப்பட்டு பட்டு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, ஒரே வேத பகுதியை நீங்க 10 தடவை வாசிங்களே, ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு சுத்திகரிப்புக்கு பின்னால வாசித்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு புதிய வெளிப்பாடு வரும். ஆமென். ஏன்னா அது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. அந்த கண்ணு சுத்திகரிக்கப்பட்டு நல்ல ஷார்ப்பா மாறிட்டுனா அப்புறம் அந்த வசனத்திலிருந்து இன்னும் ஆழமான கருத்து என்ன செய்யுது, வருது. இதே மாதிரிதான் கர்த்தர் பரிசுத்தமாகிறவனுக்கு பரிசுத்தமாதலின் உபதேசத்தை இன்னும் என்ன பண்ணிட்டே இருப்பாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. சும்மா சின்ன பிள்ளை போல காலமெல்லாம் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்க முடியாது. அவன் அந்த நல்ல கடினமான உபதேசத்திலே அவனால என்ன செய்ய முடியாது, அதை எடுத்துக்கொள்ள அவனால முடியாது. பலமான ஆகாரத்தை புசிக்க அவனால முடியாது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் பலமான ஆகாரமாகிய இந்த சரியான பரிசுத்தமாகுதலின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிற காரணம் ஒரு பெரிய தோல்வி. நம்ம அப்படி வருஷக்கணக்கா இப்படி சின்ன பிள்ளையின் அனுபவத்துல இருக்க முடியாது, வளர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சோ சபையை பரிசுத்தப்படுத்துகிற காரியத்திலே முதலாவது பிசாசினால உண்டாகக்கூடிய நேரடி தாக்குதல்கள், மறைமுக தந்திர கிரியைகள், இவைகளினால் உண்டாகிற பரிசுத்த கேடுகளை எல்லாம் அகற்றி நம்முடைய தேவன் பரிசுத்தராயிருக்கிறார், நாமும் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களா என்ன செய்யணும், மாறணும். அல்லேலூயா. ரெண்டாவது 1 யோவான் 5:4-5 ஒன்று யோவான் 5:4-5 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா. பிசாசை ஜெயிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் சாட்சியின் வசனம். உலகத்தை ஜெயிப்பதற்கு என்னது? நீங்க ஒருத்தரும் வசனம் கவனிக்க மாட்டீங்க போல. இப்ப வாசித்தாங்கல்ல, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்னது? விசுவாசம். தெரிஞ்சு வச்சுட்டு தான் சும்மா இருக்கீங்களா, கொஞ்சம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினால் உலகத்தை என்ன செய்ய வேண்டும், ஜெயிக்கணும். இந்த உலகம்னா என்ன, நெப்போலியனை மாதிரி எழும்பிடுவோமா ஒவ்வொருத்தரும் உலகத்தை பிடிக்கிறதுக்கு? அப்படி அல்ல. இந்த உலகத்தை பற்றி 3 காரியங்கள் பைபிள் சொல்லுது. 1, மண்ணுலகம், எர்த், மண்ணுலகம், பூமி. அந்த பூமியை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பூமியை நம்ம போய் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2, மானுட உலகம். யோவான் 3:16 என்ன சொன்னார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அந்த மண்ணுலகத்திலே அன்பு கூர்ந்தார், பூமி அந்த பூமி உருண்டையிலே ஆண்டவர் அன்பு கூர்ந்தார் இல்லை, மனு குலத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். அப்போ மனு குலத்துக்கும் அங்கே என்ன சொல்லியிருக்கு, உலகம், உலகம். 3, பிரசங்கியில சொல்லும் பொழுது உலகத்தையும் அவர்கள் உள்ளங்களிலே வைத்தார். அப்ப அந்த உலகம் என்னது, அதான் அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய உலகம், லௌகீகம் என்று நம்ம சொல்லுவோம். இப்போ உலகம் என்று பைபிள்ல சொல்லப்படும் 3 அர்த்தம். 1, அந்த பூமி உருண்டைய சில இடத்துல காட்டுது, சில இடத்துல அந்த மனுஷர் என்கிற கூட்டத்தை காட்டுது, சில இடத்துல உள்ள ஏறி இருக்கிற உலகம்னு காட்டுது. இதைத்தான் ஜெயிக்கணும். அல்லேலூயா. திரளான தண்ணீர்கள் மேல் கப்பல் போகிறது, அந்த திரளான தண்ணி இருந்தா தான் அந்த கப்பல் போக முடியும், அது நல்லது அதுக்கு.
ஆனா அந்த கடல் தண்ணி இந்த கப்பல்ல ஓட்ட விழுந்து கப்பலுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த கப்பல் என்ன செய்ய போகுது? கவிழ போகுது, சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி நம்ம உலகத்துல தான் வாழணும், வேற எங்கேயோ தனியே போய் வாழ முடியாது. உலகத்திலேயே வாழுகிறோம், இந்த உலகம் இல்லாட்டா நம்ம வாழ முடியாது. ஆனால் எப்பொழுது அந்த உலகம் உள்ளத்துக்குள் ஏறுகிறதோ அப்ப நம்ம விசுவாச கப்பல் என்ன செய்யும்? கவிழும். இன்றைக்கு அநேகருக்கு வந்திருக்கிற அடுத்த காரியம் இதுதான். பரிசுத்த பாதையில் முன்னே போக முடியாமல், தேவ மகிமை அடைய முடியாமல் சபை காணப்படுகிற இன்னொரு காரியம், உலகம் புகுந்திருக்கிறது. ஆமென். நம்ம தனி வாழ்க்கைக்குள்ளே எங்க உலகம் புகுந்திருக்கிறது, குடும்பத்துக்குள்ளே எங்க உலகம் புகுந்திருக்கிறது, சபைக்குள்ளே எங்கே உலகம் புகுந்திருக்கிறது, அதை கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உலகம் உள்ள வர்றதுக்குள்ள அந்த லீக்கேஜ், ஒரு லீக் வந்துட்டு அந்த உள்ள ஒரு உடைப்பு வந்து தானே வந்திருக்கு, அதை அடைச்சிட்டோம்னா பாதுகாக்கப்படுவோம். அல்லேலூயா. கப்பல் தன்னுடைய பயணத்தை வெற்றியாக என்ன செய்யும்? சென்றடையும். ஆகவே இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் இயேசுவை சந்திப்பதற்கும் நாம் போக வேண்டிய பரிசுத்த பாதையில் செல்வதற்கு உலகம் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஒரு சில காரியங்களை சொல்றேன். ஒன்று, உலகத்தின் சட்டங்கள். உலகத்தின் சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு பாவத்துக்கு அனுகூலமா திறந்து கொண்டு இருக்கிறது. ஓரினச்சேர்க்கை பாவத்துக்கு அனுகூலமா தேசங்கள் தங்கள் சட்டங்களை என்ன செஞ்சுட்டே இருக்காங்க? இப்போ திருத்திட்டே இருக்கான், திருத்தி கொடுத்துட்டே இருக்கான், அதாவது திறந்து கொடுத்துட்டே இருக்கான். அடுத்து பாருங்க, விபசாரத்துக்கு வழிவகுத்து சட்டங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, திறந்து கொடுத்துட்டே இருக்காங்க. கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ அது இல்லாமலே லிவிங் டுகெதர், யாரும் யாரோடையும் வாழலாம் சொல்லி சட்டங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ திறந்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கடைசி காலம் உலகம் பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிறது, உலக ராஜ்யங்கள் எல்லாம் பொல்லாங்கனால் நடத்தப்படுகிற நிலையில் இருக்கிறது, சட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, இப்படி பொல்லாததாக மாறுகிறது. அப்போ பாவத்தை மனுஷனுக்கு ஈஸியா கொடுக்கிறதுக்கு, பாவத்தாமை எந்த இடத்துல இருந்தும் அவன் அனுபவிக்கிறதுக்கு வழியாக, அதற்கு எதிராக இருந்த அந்த சட்ட திட்டங்களை இப்பொழுது திறந்து திறந்து என்ன பண்றாங்க, எல்லா நாடுகளும் கொடுக்கிறார்கள். இப்ப இதற்கு விரோதமாய் சபையானது எழும்பி ஜெபிக்கிறதா? ஒரு பெரிய க்வெஸ்டின் என்னன்னா, இதுவும் ஒரு சாத்தானுடைய தந்திரம் தான் நான் நினைக்கிறேன். சபைக்கு பாவத்துக்கு எதிராக போராடுகிறத விட ஆர்எஸ்எஸ் காரனுக்கு எதிராக நிக்கிறதுதான் இப்ப முக்கியமா இருக்கு. சொல்லு, கரெக்ட் தானே? ஏன்னா அப்படி ஒரு டைவர்ஷன் ஆயிட்டு நமக்கு. இப்போ சபையில் ஒரு அங்கே பிரச்சனை வந்துட்டு, இங்கே பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இல்லாமல் இல்லை, ஆனால் முழுக்க நம்ம கவனம் இப்போ எங்கே போயாச்சு? சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள். இது சாத்தானுடைய ஒரு தந்திரம், சபை பாவத்தை எதிர்க்கிறத குறைச்சிட்டு வருது. இப்போ டைம் இல்லை, ஜபம் எல்லாம் எதுக்கு போகுது, இதில் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுக்காக ஜபம் பண்ணணும். பேதுரு ஜெயிலில் வைக்கப்பட்ட பொழுது சபையார் என்ன பண்ணாங்க? ஜெபித்தாங்க. அதனாலதான் விடுதலை வந்தது. ஆனா நம்முடைய ஃபோக்கஸ் சபை எதற்கு விரோதமா எழும்பி நிக்கணும், பாவத்துக்கு எதிராக நிக்கணும். அல்லேலூயா. இதை இன்றைக்கு நாம் எல்லாரும் உணரணும், சபை பாவத்துக்கு எதிராக நிக்கணும். இயேசு மரிச்சதே எதுக்குதான்? இந்த பாவத்தை எல்லாம் உடைத்தெறிந்து மரித்து ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசுக்கு பின்னால நிக்கிற நாம் அதே தரிசனத்தோட நிக்க வேண்டாமா? ராமேன். அல்லேலூயா. இதை ஒவ்வொருவரும் உங்க ஜபங்கள்லயும் இந்த மாதிரி பாவத்துக்கு வாசல் திறக்கிற விஷயங்கள்ல நம்ம அதிகமா ஜெபம் பண்ணணும். ஏன்னா உலக சட்டங்கள் எஸ்தரின் புஸ்தகத்துல பார்க்கிறோம், ஜபத்தினால் அந்த சட்டங்கள் உடைக்கப்பட்டன. அல்லேலூயா. ஆமான் எழுதின பயங்கரமான சட்டம் யூத மக்களுடைய ஜபத்தினாலே ஒன்றுமில்லாமல் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே நாம் பல வேளைகளில் ஊழிய கிரியைகளுக்காக சொல்லும் பொழுது இந்த சட்டங்களை சொல்றோம், மத மாற்ற தடை சட்டம் எல்லாம் சொல்றோம், அதுகளும் உடைக்கப்படணும். அதை விட மேலாக இந்த பயங்கரமான சட்டங்கள் ஒவ்வொரு நாளும் வழி திறந்து கொடுத்துட்டு இருக்கானே, பாவத்துக்கு வழி திறக்கிறானே, இந்த சட்டங்களும் மாறணும். அல்லேலூயா. எனவே தேவ மக்கள் அந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உலகத்தினுடைய சட்டங்கள், பேதுரு அழகாக சொன்னார், அப்போஸ்தலர் 5:29 சொன்னாரு, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல அழகான வார்த்தையில சொன்னாரு, ஐயா அதிகாரிகளே, நீங்க எல்லாம் தேவனுடைய பேரை சொல்லித்தானே இந்த யூத மதத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் அல்லவா மனுஷர்களை கீழ்ப்படுவதை பார்க்கிலும் தேவனை கீழ்ப்படுவது
அவசியம். அல்லேலூயா. சோ இதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய ஸ்டாண்ட். நம்ம அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிவோம், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும், வரிகளை கட்டணும், எல்லாம் சரிதான். ஆனா நீ தேவனுடைய விசுவாச காரியத்திலிருந்து நாம் மாறி நிக்கணும்னு சொன்னீங்கன்னா மனுஷனை கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனை கீழ்ப்படிவதே அவசியம். அல்லேலூயா. சோ இந்த நிலையில இருக்கணும். ஒன்று. இரண்டாவது பாருங்கள், உலக வழிபாடுகள். கொலோசே 2:8 வாசிங்க. கொலோசே 2:8. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக வழிபாடுகளை பற்றி பைபிள்ல 2-3 வசனங்கள்ல சொல்லியிருக்கு. இந்த வசனத்துல கொஞ்சம் விளக்கமா இருக்கு. லௌகீக ஞானத்தினாலும், அதாவது உலகத்தில் உண்டான ஞானம், மாயமான தந்திரம், இவைகளால் எழும்பி வருகிறது தான் இந்த உலக வழிபாடுகள். வழிபாடுனா என்னது? ஆராதனை. வழிபாடுனா என்னது? ஆராதனை. அப்போ இந்த மாதிரி ஆராதனைகள் எங்கிருந்து வருகிறது? உலக ஞானத்திலிருந்தும் மாயமான தந்திரத்திலிருந்தும் வருகிறது. வந்து அது வந்து ஒரு உபதேசமாக பெயர் பெறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதை மக்கள் நம்புகிறார்கள், அதுக்கு பின்னால போகிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறது. இதை அடுத்தடுத்து வருகிறவர்கள் ஒரு பாரம்பரியமா மாற்றி அந்த பாரம்பரிய வழிபாடுகளுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? போயிட்டே இருக்கிறாங்க. இனி பாரம்பரிய சபைகளை பற்றி நாம் சொல்லுகிறோம். அவங்க சில காரியங்கள் செய்யறத பார்த்தா பைபிள்ல இல்லை, ஆனா செஞ்சிட்டு இருக்காங்க. சரிதானே? பைபிள்ல இல்லை, ஆனா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஏதோ ஒரு காலத்துல அவங்க சபையை நடத்தின தலைவர்கள் ஒரு நன்மைக்காக வேண்டி ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாங்க, இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படியே பிடிச்சுக்கிடுவாங்க. பிறகு காலங்கள் தாண்டியாச்சு, இனி அது செய்ய தேவை இல்லை, ஆனாலும் விட மாட்டாங்க. அதை திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க? செஞ்சிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த பாரம்பரியம், மனுஷ ஞானத்தினால் வந்தது, மனுஷ இந்த மாயமான தந்திரத்தால் வந்தது. இது இன்னைக்கு உபதேசத்தை விட முக்கியமாக பிடித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள் அல்லது ஸ்தாபனங்கள் பெரிய அளவில் உலக அளவில் இருக்கிறவங்க பைபிளை கையில் தொடுறது இல்லை, பைபிளுடைய உபதேசத்தை எடுக்கிறது இல்லை. அவங்க எழுதி வச்ச சட்டங்களைத்தான் என்ன பண்ணுகிறார்கள், செய்கிறார்கள். சட்டம் வேணுமா? கண்டிப்பாக வேணும். பவுல போஸ்டெலாம் நிறைய எழுதி தந்திருக்கிறார் இல்லையா. இது மாதிரி சபைக்கு அந்தந்த காலத்தில் நடத்தப்படுறதுக்கு ஒழுங்கு வேணும். ஆனா அதை பைபிளுக்கு மேல கொண்டு போயாச்சுன்னா அதுதான் தப்பு. அல்லேலூயா. நீ கொடுக்கிற ஒழுங்கெல்லாம் பைபிளுக்கு உட்பட்டதா இருக்கணும். அதே நேரத்தில் பைபிள் வசனத்துக்கு தான் முதலிடம் முக்கியத்துவம். இந்த ஒரு ஒழுங்குக்குள்ள நின்று போகணும். சில காரியங்கள் மாற்ற வேண்டியது வரும். ஒரு டைமும் போய் சேர்ந்தாலும் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முனிவர் இல்லையே, ஒரு சாமியாருடைய ஆசிரமத்தில் அவங்க டெய்லி பூசை செய்துட்டே இருப்பாகலாம். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் எலி தொல்லை பெருகிருச்சான் இதில், மடத்தில். எலி தொல்லை பெருகின உடனே எல்லாரும் சேர்ந்து ஆலோசித்து ஒரு பூனையை வாங்கினார்கள். பூனையை வாங்கி விட்டதுனால இப்போ வந்து எலி தொல்லை என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. பூனைக்கு இப்போ எலியை பிடிக்கிற வேலை இல்லாதனால பூஜை பொருளுக்குள்ளோடி சாடிக்கிட்டே இருக்கும். பூஜை நடத்தும்போது பெரிய டிஸ்டர்பன்ஸ். எலி தொல்லை போய் இப்போ என்ன தொல்லை ஆயிடுச்சு, பூனை தொல்லை ஆயிடுச்சு. அப்போது இந்த சாமியார் யோசித்தார், பூனையை ஒழிச்சா எலி வந்துடும், பூனையை அவுத்து விட்டா என்ன ஆகுது இப்போ பூஜைக்கு பிரச்சனை. அப்போ ஒரு சட்டம் எழுதினார், நீங்கள் பூஜை தொடங்குவதற்கு முன்னதாக பூனையை பிடித்து 3வது தூணில் கட்ட வேண்டும். இது ஒரு சட்டம் எழுதி வச்சார், வச்சுட்டு நடத்திட்டே இருந்தார். அப்புறம் கொஞ்சம் காலம் தாண்டி அவர் செத்து போனார். அவர் செத்து போன துக்கம் தாங்காமல் அவருடைய பெற்றா இருந்த அந்த பூனையை என்ன செஞ்சு போச்சு, செத்து போச்சு. இப்போ அடுத்த நாள் பூஜை நடத்தணும். இப்போ மடத்திலே பெரிய இது என்னன்னா, சாமியார் செத்து போனார் என்பதை விட பூனை இல்லாமல் எப்படி பூஜை நடத்துறது? ஏன்னா பூனையை பிடிச்சி எங்கே கட்டணும், 3வது தூணில் கட்டினா தான் என்ன செய்ய முடியும், பூஜையை ஆரம்பிக்கவே முடியும். பிறகு போய் இன்னொரு பூனையை வாங்கிட்டு வந்து 3வது தூணில் கட்டிவிட்டு தான் என்ன செய்தார்களாம். இதுக்கு பேர் தான் பாரம்பரியம், மனுஷ ஞானத்தினாலான உண்டாகிற வழிபாட்டு முறைகள். இப்படி தான் இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற விஷயங்கள் இருக்கிறது. நாமும் அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுதானே? ஆமாம். பூனை வந்து அன்னைக்கு எல்லாம் கதை முடிஞ்ச அந்த பூனை செத்தத்தோடு நீ விடு,
திரும்ப ஒரு புதிய பூனை எதுக்கு வாங்க போற? அதான் பாரம்பரியம். அல்லேலூயா. இது மாதிரி நிறைய பாரம்பரியங்கள், ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு ஒழுங்குக்காக செய்யறோம். அப்ப இந்த ஒழுங்குக்காக செய்ததை அப்படியே தான் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இல்லையா? அல்லேலூயா. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, சிம்பிள் சிம்பிள் திங் சொல்வார்கள். அது எங்க காலத்துல ட்ரம் அடிச்சு தான் பாடணும், ட்ரம்மை தான் அடிக்கணும் அப்படி சொன்னா அர்த்தம் உண்டாது. ட்ரம் அடிச்சு தான் ஆராதிக்கணுமா? ட்ரம் அடிச்சு ஆராதிக்க ரொம்ப சந்தோஷம், ஆனா இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன காரியத்துல பெரிய பிரச்சனை ஆக்கிடுவார்கள். அது அப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, அப்படி அல்ல. நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலே வசனத்துக்கு உட்பட்டதான நல்ல மாற்றங்களை வரவேற்று கொண்டே இருங்கள். அல்லேலூயா. அதே வேளையில தேவையில்லாத அந்த பாரம்பரியத்தை பிடிச்சு பிடிச்சு என்ன செய்யாதீங்க, நிக்காதீங்க. ஆனா வசனத்தின் உபதேசத்தை நல்லா பற்றி பிடிச்சு நில்லுங்க. அல்லேலூயா. சோ இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ள நாம சிக்க கூடாது, அதுவும் நம்முடைய விசுவாசத்தை அழிக்குமே ஒழிய விசுவாசத்தை வளர்க்காது. அல்லேலூயா. ஆனால தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பெந்தகோஸ்தே என்ற ஒரு பாரம்பரியம் ஆரம்பிச்சிருச்சு, அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்றைக்கும் வசனத்தின் வழியில தான் நிக்கணும். நம்ம பேரே பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபை. என்ன பேரு நமக்கு? அதுக்கு அர்த்தம் என்ன? ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? பூரண சுவிசேஷம். நாங்க முழு சுவிசேஷத்தை பேசக்கூடிய ஆட்கள், கை கொள்ளக்கூடிய ஆட்கள். அப்புறம் பெந்தகோஸ்தே. பெந்தகோஸ்தே என்னது? அந்த பரிசுத்தாவியினுடைய சகல அனுபவங்களையும் நாங்க என்ன செய்யக்கூடிய ஆட்கள், ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதை பெற்று செயல்படுத்த வேண்டிய ஆட்கள். அடுத்து கடைசியில் என்ன சொல்லி இருக்கு? சபை. அப்ப பாருங்க, இந்த அனுபவத்துல இருக்கிறவர்கள் எங்கேயோ ஒன் சைடா போய் என்ன செய்திட கூடாது, கட்டப்பட்டுற கூடாது. அல்லேலூயா. சோ உலக வழிபாடுகளுக்கு நாம் விலகி இருக்கணும், அது கரைப்படுத்தும், அது விசுவாச கப்பலை சேதப்படுத்தும். அடுத்தது 1 யோவான் 2:15, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்ப இங்க சொல்லுங்க, உலக ஆசை, உலகத்தினுடைய உலக சிநேகம், கரெக்ட், உலக சிநேகம், உலக சட்டங்கள், உலக வழிபாடுகள், உலக சிநேகம். யாக்கோபுல சொல்லியிருக்கு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப இந்த லௌகீகமாகிய உலகத்தை சிநேகிக்க போகாத, பணம், பொருள், சொத்து, வாகனம், வீட்டில் இருக்கிற பொருட்கள் எதுவா இருந்தாலும் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். உள்ளத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதை உள்ளத்துக்குள்ள எடுத்து அதை பற்றுதலா பண்ண ஆரம்பிச்சோம்னா அது ஓரளவு விக்கிரக ஆராதனைக்கு சமானம். ஒரு பொருள் ஆசை என்பது விக்கிரக ஆராதனைன்னு பைபிள் சொல்லுது. ஏன் சொல்லுது? அந்த பொருளை எங்கத்துக்கு வச்சுட்டா? இப்போ உள்ளத்துல வச்சுட்டா, இயேசு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பொருளை கொண்டு வச்சுட்டு, அதனாலதான் அது விக்கிரக ஆராதனைன்னு சொல்றார். சோ இந்த மாதிரி உலகத்தில் அன்பு கூறாதீங்க. உலகத்தில் இருக்கிறது எல்லாம் அழிந்து போகும், அது மேல நீ அன்பு கூர்ந்து பற்றுதல் வச்சு நடக்காது. அதை உன் உள்ளத்துக்குள்ள ஏற இடம் கொடுக்காது. இந்த உலக ஆசைகள், உலக சிநேகங்கள், அது கப்பலை சேதப்படுத்தக்கூடிய தண்ணீராக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இன்னொன்னு, உலக வேஷம். Romans 12:2, Romans 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், the fashions of this world என்று ஆங்கில வேதாகமத்தில் கொடுத்திருக்கு. சோ உலக சட்டங்கள், அவைகளில் சிலதை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. உலக வழிபாடுகள், அவைகளை ஜெயமெடுக்க வேண்டியது இருக்கிறது. அடுத்தது உலகத்தினுடைய சிநேகம், உலக சிநேகம், அதுல விடுதலை பெற வேண்டியதா இருக்கிறது. அடுத்தது உலக வேஷம். இதெல்லாம் ஆத்மாவை கரைப்படுத்துகிற காரியங்கள், பரிசுத்தத்துக்கு எதிரான காரியங்கள். அல்லேலூயா. உலக வேஷம்னா என்ன? ஒன்று, அந்த வாழ்க்கையின் வேஷங்கள். அதான சொன்னே, இப்போ உள்ள உலக ஃபேஷன் என்ன? லிவிங் டுகெதர், ஆணோடு ஆணு, பெண்ணோடு பெண், இதெல்லாம் இப்போ உள்ள ஃபேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அந்த வாழ்க்கை முறையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. இன்னொன்று பாருங்க, உங்கள் தலைமுடி தொடங்கி உங்கள் வஸ்திரம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே உலகம் ஒரு ஃபேஷனாக காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஃபேஷனுக்கு பின்னால் நீ என்ன செய்யாத சொல்லுங்க, போகாத. பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் இதுல உறுதியா இருக்கணும். நம்ம ஆண்டவரை சந்திக்கணும், பரலோக ராஜ்யம் போகணும்,
வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். அந்திகிறிஸ்து ஆட்சியில நம்ம போயிடக்கூடாது. அந்த கிணிக்கடலுக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்படியல்லவா நம்ம வாழ்கிறோம். அந்த இடத்துல உலகத்தை நேசித்து உலகத்துடைய ஃபேஷனை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்ப லேட்டஸ்ட் வேர்டு என்ன? ட்ரெண்டிங். ட்ரெண்டிங் என்ன? இப்ப ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன? முடி வெட்டுறதுல லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன? எல்லா வாலிபர்களும் உடனே அதை மாதிரி முடிய வெட்டிக்கணும், அதை மாதிரி முடிய வெட்டிக்கணும். நீ அப்படி போகாத, நீ அப்படி அழைக்கப்பட்ட பிள்ளை இல்லை. நீ விசுவாச குடும்பத்தில் ஆண்டவர்னு பிறக்க வச்சிருக்கிறாரு. உன மகிமையான நித்திய ஜீவனுக்காக கத்தர் பேரெழுதி வச்சிருக்கிறாரு. வாலிபத்திலே உனக்கு ஞானஸ்நானம் எடுக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறாரு. விபிஎஸ்லே உனக்கு அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் இதெல்லாம் எதுக்கு? நீ உலகத்தார போல வாழ்றதுக்கா? இல்லை. சின்னவங்களும் பெரியவங்களும் எல்லாரும் கவனிக்கணும். சிலர் பார்த்தா திடீர் திடீர்னு எல்லாம் ஃபேஷன் எல்லாம் மாறிடுது. வஸ்திரம் எங்கெங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. அந்த ட்ரெண்டிங்கில் நீ போகாத. அடிக்கிற ஆற்று தண்ணியில் அடித்து கொண்டு போகிறதாக நீ இருக்காத. எதிர் நீச்சல் போடுகிற ஆளாக நீ இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ தேவ காரியத்தில் வரணும்னா நீ செத்த மீன் ஆற்றுல என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். உயிருள்ள மீன் ஒரு நாள் என்ன செய்யாது, அதாவது எதிர்த்தான் நீந்திக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இதே மாதிரி இந்த உலகத்தினுடைய வேஷங்கள் நிறைய இருக்கு. அதோடு ஒத்துப்பாடி போனா அப்படியே போகலாம், நரகத்தில் போய் பொத்துன்னு விழலாம். ஆனா நம்ம அதை எதிர்த்து வசனத்தின் வழியில் நம்ம தெரிந்த சத்தியத்தை வைத்துக்கொண்டு ஆவிக்குரிய பலனோடு போராடணும்னா நம்ம நிச்சயமாக ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா. ஸோ இவைகள் எல்லாவற்றிலும் உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்திருக்கிறீர்களா? அதான் இந்த ரட்சிப்பு. கிறிஸ்துவுக்குள் நாம இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு புதிய சிருஷ்டியாய் மாறும் பொழுது மறு பிறப்பு அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்குள் நாம் பிறந்திருக்கிறோம். அதான் தேவனால் பிறந்த பிள்ளைகள், தேவனால் பிறந்த அருமையான சகோதரர்கள், சகோதரிகள், நீங்கள் ஒரு காலம் அந்த ஃபேஷன்ல என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. இப்போ உலகத்து ஃபேஷன் என்ன? கல்யாணம் பண்ணணும், பிடிக்கலன்னா டைவோர்ஸ் பண்ணணும், அடுத்து இன்னொன்று கட்டணும், அப்படி வரிசையாக போயிட்டே இருக்கலாம். இதுதான் இப்போ உள்ள உலகத்து ஃபேஷன். இதெல்லாம் அமெரிக்க தேசத்தில் இருந்து இறக்குமதி ஆகிட்டே இருக்கு. இந்தியா அதை பின்பற்றி அழகாக போயிட்டே இருக்கு. ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். இது விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாக இருக்கணும். விவாகம் மஞ்சம் அசூசிப்படக்கூடாது. இன்னைக்கு என்ன கனம் இருக்கு விவாகத்தில்? ஒரு கனம் இல்லை. இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுறதும் அப்புறம் விட்டு தள்ளது, அடுத்த ஆள் அடுத்த ஆள், சமாரியா ஸ்திரீ மாதிரி அங்கே போயிட்டே இருக்கு. பரிதாபமான வாழ்க்கை. இதுக்கெல்லாம் பின்னால் போகவே கூடாது. அல்லேலூயா. அப்போ விவாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்தில் காத்திருக்கணும். பண்ணிட்டு பிறகு ஒத்து வாழ முடியல, அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, இந்த ஆள் இப்படி இருக்கார், அப்படி இருக்கார். அப்போ அதுக்கு முன்னாடி கவனமாக இருந்து என்ன செய்யணும்? நல்ல ப்ரேயர் பண்ணணும். கர்த்தர் தெரிந்து கொண்டதை தாரும். அல்லேலூயா. எனக்கு யாரை வச்சிருக்கிறேன்? நாங்கள் காலமெல்லாம் ஒன்றா வாழணும். நாங்கள் கைபிடித்தா அப்புறம் மரணமே தவிர வேறொன்றும் எங்களை என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. ஸோ ஆண்டவரே தாங்க, இப்படி காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சும்மா அதுலையும் போய் அதை பார்த்து இதை பார்த்து அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு எல்லாம் செய்து கர்த்தருக்கு அங்கே இடம் இல்லை, அப்புறம் என்ன சொல்ல முடியும்? அதனால தேவ பிள்ளைகளே நல்லா ஜெபிக்கணும். பெற்றோரும் ஜெபிக்கணும், பிள்ளைகளும் ஜெபிக்கணும். நல்லா ஜெபிங்க. ஆபிரகாம் ஜெபித்தார், ஈசாக்கு ஜெபித்தார். எல்லா ஜெபத்தையும் கேட்டு கரெக்டா ஆண்டவர் ரபேக்காளை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இதே மாதிரி நம்முடைய வீடுகளில் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கொஞ்சம் டைம் எடுங்க. வளர்ந்து வந்து காலேஜ் எல்லாம் வந்தாச்சு, காலேஜ் படிப்பு எல்லாம் வந்தாச்சு, முடிய போதுன்னா பெற்றோர் அந்த பிள்ளையுடைய கல்யாணத்துக்காக, அந்த பையனுடைய கல்யாணத்துக்காக அதிகமாக ஜோம் பண்ண ஆரம்பிங்க. அந்த பிள்ளைகளும் ஜோம் பண்ண ஆரம்பிங்க. காதலுக்குள்ள போயிடாத, அது பெரிய ஃபெயிலியர். ஆண்டவர் பிரியமில்லாத காரியம். நீயாட்டே உனக்கு வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்வது உன் தேவனுக்கு எதிராக நீ செய்யக்கூடிய செயல். நீயாகவே உனக்கு ஒரு ஆளை தெரிந்து கொள்வது உன்னை பெற்றெடுத்து வளர்த்த பெற்றோருக்கு எதிராக நீ செய்யக்கூடிய செயல். அதில் ஆசீர்வாதம் இருக்க முடியுமா? உன்னை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற தேவ சித்தத்தை மீறிவிட்டு நீ உன் சித்தத்துக்குள்ள நீ உன் வாழ்க்கை அமைக்கிறாய், அது ஆசீர்வாதமா இருக்குமா? அது தேவ அங்கீகாரம் பெறுமா? யோசித்துப்பா. சிலர் பெற்றோரை வசப்படுத்திடுவாங்க, சிம்சோன் செய்த மாதிரி. எனக்கு கண்ணுக்கு பிரியமா இருக்கு, நான் அவ்வளோத்தான் கல்யாணம் பண்ணுவேன். பெற்றோர் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. பிறகு என்ன நினைச்சாங்களோ தெரியல, ஆள் வேற பராக்கிரமச்சாலியா இருக்கான், பேசாம பின்னால போயிட்டார்கள். ஆனா சந்தோஷத்தோட போயிருப்பார்களா?
சந்தோஷத்தோட பேர்ப்பாகலா மனவாவும் மனைவியும். இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை, நாங்கள் பிள்ளை இல்லாமல் காத்திருந்து ஆண்டவரே தரிசனம் தந்து அதிசயம் விளங்கிச்சு. அதில் தான் இந்த பிள்ளை அடுத்தது ஆண்டோட வாக்கு தத்துவத்தின்படி கிடைச்ச பிள்ளை. அந்த பிள்ளைக்கு நிலைமை எப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி எவ்வளவு அழுதிருப்பார்கள் பெற்றோரை அளவைத்து. நீ உன் பிரியத்தை அடைவது நல்லா இருக்குமா? பைபிள் ரெண்டு எக்ஸாம்பிள் காட்டுது. இசாக்கு கல்யாணத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கு பைபிள். அது வழிகாட்டு பலகை. அவனை மாதிரி நீ அப்பாவுடைய பொறுப்பில் இந்த காரியத்தை கொடுத்துட்டு கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா. அப்போ உனக்கு ஏற்றது வாய்க்கும். ஆனால் சிம்சோன் எச்சரிப்பு பலகை. சிம்சோனை போல உன் கண்களுக்கு பிரியமானதை உன் மனசுக்கு இதமானதை தேடி போகாதே. சிம்சோனுடைய வாழ்க்கை முழுவதும் அழிந்து போயிட்டு, அவன் குடும்பம் நிக்கல, பரிதாபமா போச்சு. இதைத்தான் வேதம் எச்சரிப்பா சொல்லுது. அப்ப இவைகளில் கவனமா இருக்கணும். உலகம் உனக்குள் புகாது இருக்கட்டும். உலகத்தினுடைய வழிபாடுகளும் உலகத்தினுடைய வேஷங்களும் உன் வாழ்க்கைக்குள் வராது இருக்கட்டும். நீ உலகத்தான் அல்ல, நீ உன்னதத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா. நீ உலகத்தான போல சிந்திக்க கூடாது. நீ சிந்திக்க வேண்டியதெல்லாம் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. அந்த சிந்தனை அந்த உயரத்துக்கு போனோம். இங்க கடந்து குழம்பி கொண்டிருக்க கூடாது உன்னுடைய சிந்தனை. வாழ்க்கை குறித்து கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். விவாகத்தை குறித்து ஆண்டவர் திட்டமான திட்டத்தை வச்சிருக்கிறார். வேலையாகட்டும், எதிர்காலமாகட்டும், எல்லாவற்றை குறித்து உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை ரட்சித்தவர், உன்னை அபிஷேகித்தவர், உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் உனக்காக பெரிதானவைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ அற்பமானதுக்கு நேரா போகாத. உலக வேஷத்தோட நீ ஒத்து வேஷம் போட்டு போகாத. அல்லேலூயா. டிரஸ் கூட பிள்ளைகள் ரொம்ப நீட்டா இருக்கணும். மாடஸ்ட் டிரஸ் போடு, மாடர்ன் டிரஸ் அல்ல. அல்லேலூயா. தகுதியான வஸ்திரம், தகுதியான வஸ்திரம். நான் தேவ பிள்ளைன்னு அறியப்படணும். மூட வேண்டியதெல்லாம் கரெக்டா மூடி இருக்கணும். இன்னைக்கு உலகத்துடைய ட்ரெண்டிங் என்ன? மூட வேண்டியதை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே காட்டுறது தான் ட்ரெண்டிங். பச்சையா சொல்றேன். அதுக்கேற்ற வடிவமைப்புகள் தான் இன்னைக்கு டிரஸ்ல வருது. இன்னைக்கு நல்ல டிரஸ் வாங்கணும்னா கடையில் கிடைக்கவே மாட்டேங்கி. நானும் சில டெய்லர்ஸ்டெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் நிறைய நல்ல ட்ரெஸ் தச்சு போடுங்க. இந்த துணிக்கடை வச்சுருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல கரெக்டான ட்ரெஸ்ஸுகளாம் எடுத்து விடுங்க. இந்த காலத்தில் கரெக்டான ட்ரெஸ் தச்சு விட்டிங்கன்னா அதுவே புதிய ட்ரெண்டிங் ஆகிரும் இப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் கேடு கெட்டு போயிட்டு இருக்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் யார் என்ன செய்தாலும் நீங்கள் ஒரு கரெக்டான ஒழுங்கில் இருங்க. பிறருக்கு இடரலாய் உடுத்தாதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா செய்ய, வேத வசனத்தின் ஒழுங்கின்படி செய்ய. பிறருக்கு உன்னுடைய உடை ஒரு நாள் என்ன செய்திடக்கூடாது? இடரலை உண்டாக்கிடக்கூடாது. யாவனாயிலும் இடரலை உண்டாக்கினால் அவருடைய கழுத்துல என்ன கட்டணும்? தங்கச்சங்கிலி கட்டணும்னா சொன்னாரு. அவன் கழுத்துல என்ன கட்டணும்? எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்துல தூக்கி போடு. என்ன கோபத்துல பேசி இருக்கிறாரு? நீ இடரலை உண்டாக்கினா அந்த கோபம் ஓன் தலைக்கு வந்துடும். ஆமேன். அல்லேலூயா. பாஸ்டர் என்ன இப்படியெல்லாம் பேசுறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரத்தோடு சொல்லுகிறேன். ஆமேன். உங்களை நேசித்து சொல்லுகிறேன், ஒரு பிள்ளைகளும் வழி தவறி போயிடக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி உலகத்தின் வேஷங்கள் நிறைய இருக்கிறது. அது உள்ள வந்து நம்ம விசுவாச கப்பலை சேதப்படுத்தாம பார்த்துக்கிடுங்க. நம்ம வசனத்தை படிக்கிறோமா? அந்த வசனத்தை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. வசனத்தை விசுவாசித்துன்னு நின்னா நீ விசுவாசத்தினால் உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். சிலருக்கு வரக்கூடிய ப்ராப்ளம், அவங்க இப்படி தானே மேரேஜ் பண்ணாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க இப்படி ஒரு லைஃப்பில் போயிட்டுருக்காங்க, நல்லா இருக்காங்களே. கல்யாணமே பெறாமல் பிள்ளையை பெற்றுட்ருக்காங்க, எல்லா பிள்ளையும் நல்லா தானே இருக்குது. இவங்க இப்படி வசனத்துக்கு விரோதமாக செய்கிறாங்க, பிஸ்னஸ் பயங்கரமாக இருக்க, அப்படி இருக்கு. இப்படி சிலருக்கு ஒரு போராட்டம் இருக்குது. இது பைபிள் காலத்துலேயும் இருக்குது. பைபிளில் நிறைய ஆண்டவர் எழுதி காட்டியிருக்கிறார். அப்போது துன்மார்க்கன் வசனத்தை விட்டு விலகி போகிறவன் செழித்திருக்கிறான், அவனுக்கு ஒரு தும்மல் கூட வரல. ஆனால் நம்ம ஆளுகளுக்கு எல்லா போராட்டமும் இருக்குது. அப்போ என்னாச்சு? அப்போ நம்ம வசனத்தில் கரெக்டாக நிற்கும் பொழுது, உலகத்தை எல்லாம் விட்டு நம்ம உன்னதத்துக்கு நேராக போகும் பொழுது நமக்கு இத்தனை போராட்டம். அவன் பாருங்க, நம்ம முன்னா கண்ணு முன்னால எப்படி இருக்கிறான்னு சொல்லி. ஆனா பைபிள் அழகா சொல்லுது, அவன் சடுதியில் நாசம் அடைவான்.
நீயோ நித்திய நித்தியமாய் நிலைநிற்பாய். அல்லேலூயா. அவன் செழிப்பா இருக்கிறான். பைபிள் சொல்லுது அவன் சருக்கலான இடத்திலே நாட்டப்பட்டிருக்கிறான். நீ அந்த அளவுக்கு ஒருவேளை செழிப்பா காணல, ஆனா நீ உறுதியான இடத்துல நாட்டப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒரு யுவமரத்தை போல இருக்கிறாய். அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு விசுவாசம், இந்த வசனத்தால் உண்டாகிற இந்த விசுவாசம் இருந்தா தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்குள்ள காட்சிகள் அல்ல, இன்றைக்கு அறிவுபூர்வமாய் உள்ள காரியங்கள் அல்ல, இதுக்கு மேல கர்த்தருடைய ஒரு கிரியை இருக்கிறது. ஆமென். ஆபிரகாம் ஊர் ஊரா பரதேசியா அலைஞ்சுகிட்டே இருக்கிறாரு. லோத்து அழகா சோதோமில் செட்டில் ஆயிட்டார். லோத்து தானே அறிவு உள்ளவன், ஆபிரகாம் அறிவு இல்லாதவர். என்ன சுத்திட்டே தெரியாரு, எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு சுத்திட்டே பரதேசிய போல சுத்திட்டு இருக்காரு. இந்த ஆளு அவரு கூட வந்தவர் தான், ஆனா இப்ப என்ன செய்துட்டாரு, திடீர்னு போய் செட்டில் ஆயிட்டார். ஆனா மனுஷன் அப்படிதான் நினைப்பான், இருந்தா லோத்த போல இருக்கணும். அழகா செட்டில் ஆயிட்டான், வாய்ப்பு கிடைச்சோன்னு செட்டில் ஆயிட்டான். நீ செட்டில் ஆயிட்ட, அவன் தலைக்கு மேல அக்னியும் கந்தகமும் நிக்குது. அது உனக்கு தெரியுமா? அது தெரியாது. நீ ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடாம லோத்து நீ உலகத்தோட போய் செட்டில் ஆயிட்ட, உலகத்தோட போய் செட்டில் ஆயிட்ட. ஆனா உன் தலைக்கு மேல என்ன இருக்குது, அக்னியும் கந்தகம். இது இப்ப தெரியாது, திடீர்னு வரும்போதுதான் தெரியும். ஆமேன். இதுதாங்க வசனத்தை விட்டு விலகி போறவுடைய வாழ்க்கை. சருக்கலான இடத்துல நிக்கிறது, சடுதியாய் சகாயமின்றி நாசமடைவான். அது மட்டும் இல்ல, அவன் வந்து மேல அவனுக்கு மேல என்ன நிக்குது, அக்கினியும் கந்தகமும். அப்ப அதெல்லாம் பார்க்காம இப்ப இருக்கிற செழிப்பையும், இப்ப அவன் செட்டில் ஆயிட்டான் நான் பயங்கரமா இருக்கான்னு சொல்லி அந்த உலகத்தானோடு நீயும் உலகத்தானாய் ஓட ஆரம்பித்தால் நிலைமை எப்படி? அதனாலதான் வசனம் சொல்லுகிறதான் விசுவாசிக்கணும். கண்ணால் காண்பவைகளை அல்ல. பைபிள் சொல்லுது நாமோ தரிசித்து நடவாமல் நாம் எப்படி நடக்கிறோம், விசுவாசித்து நடக்கிறவர்கள். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம கண்ணுல பார்த்து பார்த்து நடந்தோம்னா உலகத்தை ஜெயிக்க முடியாது, உலகம் நம்மளை ஜெயித்துறோம். ஆனா நமக்கு இந்த வசனத்தை விசுவாசிக்கிற விசுவாசம் இருந்தால் உலகத்தை என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி ஜெபம் பண்ண போறோம். மூணாவது சத்ரு யாருன்னா, எங்கேயும் தேடி போண்டா, இங்கேயே இருக்காப்புல மாம்சம். நம்ம சொந்த மாம்சமே நமக்கு யாரா இருக்குது, சத்ரு, பிசாசு, உலகம், அடுத்தது யாரு, மாம்சம். இந்த மூன்று வழியாத்தான் அத்தனை பிரச்சனையுமே வரும். இந்த மூன்று டோர் தான் இருக்கு. மூன்றில் ஒன்றின் வழியாத்தான் உள்ள தீமை அக்கிரமம் எல்லாமே வருது. ஸோ இந்த மூணையும் ஜெயித்துட்டா நம்ம பரிசுத்த பாதையில வெற்றியா போகலாம், தேவ மகிமையை சுதந்தரிக்கலாம். அல்லேலூயா. ஸோ இதை விளக்க டைம் இல்லை, ஜஸ்ட் சொல்றேன். வாசிங்க ரோமர் 8:12-13. ரோமர் 8:12-13. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று இல்ல, ரோமர் 8:12-13. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. மாம்சத்தை ஜெயிக்கணும்னா என்ன வேணுமா, ஆவி வேணும், பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியினால் நம்முடைய ஆவி நிரப்பப்படும் பொழுது அந்த ஆவியின் பலத்தால் நம்முடைய சொந்த மாம்சத்தை நம்ம என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். அப்போ பிசாசு ஒரு பக்கம் போராடிக்கிட்டே இருக்கிறான், குடும்ப தனி நபருக்கு, குடும்பத்துக்கு, சபைக்கு எதிராக. அதே மாதிரி உலகமும் என்ன செய்கிறது, பெரிய முதலைய போல அது விழுங்க பார்த்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது வந்து மாம்சம். இந்த மாம்சம் என்ன செய்கிறதுனா எப்போதும் ஆவிக்கு எதிராக போராடி கொண்டே இருக்கும். நம்முடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு விடுகிறது. ஆனா இந்த மாம்சம் தான் கிரியை செய்யணும். அப்போ ஆவி கொடுக்கிற கட்டளையை செயல்படுத்துகிற வேலைக்காரனாக யார் செயல்படணும், இந்த கை கால் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் பரிசுத்த ஆவியினால், ஒரு ஆவியினுடைய கண்ட்ரோலில் இது செயல்படும் பொழுது இது பரிசுத்தமாக இருக்கும், நல்ல காரியங்களை செய்யும், ஆண்டவர் பிரியமானதை செய்யும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படியே இருக்கும் பொழுது திடீரென்று இந்த ஆவி மங்கி போய், ஆவி இருளடைந்து மங்கி எல்லாம் போகும்பொழுது இது பலப்பட்டுரும், மாம்சம் என்ன செஞ்சிடும், பலப்பட்டுரும். அப்போ மாம்சம் பலப்பட்டுனா பழையபடி என்ன வரும்னா, மாம்சத்தில் உள்ள இச்சைகள், மாம்ச ஆசைகள், விருப்பங்கள் இதெல்லாம் எழும்பி செயல்பட ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு அநேகருக்கு இது ஒரு பெரிய போராட்டம், எல்லாருக்குமே ஒரு போராட்டம் உண்டு. எப்போவுமே நம்ம ஆவி நம்ம மாம்சத்துக்கு விரோதமாக போராடும், மாம்சம் எதுக்கு விரோதமாக போராடும்,
ஆவிக்குரதமா போராடும். இதுல நம்ம வந்து எங்க சைடு பண்றோமோ அங்கதான் ஜெயம் வரும். அதான் விஷயம். அமெரிக்க நாடுகள் வல்லமையான நாடுகள். ஆனா வியட்நாம் யுத்தத்துல படுதோல்வி அடைந்து வெக்கப்பட்டு போனார்கள். அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த போர்க்களம் எங்களுக்கு பழக்கமானது அல்ல. அப்புறம் தான் அந்த கொரில்லா வார்ஃபேர் எல்லாம் ரொம்ப இதா வளர்ந்து வந்தது. அது வரைக்கும் இருந்த அவங்களுடைய வார்ஃபேர்ல அந்த களம் வந்து அவங்களுக்கு ஒத்து வராதனால தோல்வி அடைஞ்சிட்டான். பெரிய வல்லரசு தான், ஆனா உனக்கு களம் சாதகமா இல்லாவிட்டால் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தம்பிமாரு தங்கச்சிக்கெல்லாம் தெரியும், கிரிக்கெட் மேட்ச்ல அந்த பிச் ரொம்ப முக்கியம். ஆச்சரியமா இருக்கும், இந்தியா டீம் ஆஸ்திரேலியா போனா படுதோல்வி அடைஞ்சு வந்துட்டு இருப்பான், ஆஸ்திரேலியா இந்தியாவில் வந்தா இந்தியா ஜெயிச்சுட்டே இருப்பான். என்ன விஷயம், பிச்சு அவனுக்கு சாதகமா இருக்கு, இங்க வந்தா பிச்சு இவனுக்கு சாதகமா இருக்கு, இப்படிதான் சொல்லுவார்கள். அப்போ இதுக்கெல்லாம் அந்த அந்த ஆடுகளம் அது எங்க சைடு கொடுக்குதோ அவனுக்கு ஜெயம் எடுக்க ஈஸி. இதே மாதிரிதான் நம்ம மாம்சமும் ஆவியும் போராடும் பொழுது நம்ம வந்து மாம்ச இஷ்டத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா ஆவியானவர் ஒண்ணுமே செய்ய முடியாது, சைலண்ட் ஆயிடுவார். நீயே அங்க போயிட்ட, மாம்சத்துக்கு கிட்ட போயிட்ட, அந்த மாம்சம் இஷ்டம் போல எல்லாம் செய்யும், அவர் துக்கப்படுவார். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்குல்ல பைபிள்ல, துக்கப்படுவார். அப்புறம் துக்கப்பட்டு துக்கப்பட்டு ஒரு நாள் வெளியேறி விடுவார். அதான் தெசலோனிக்கையில சொல்லியிருக்க, ஆவியை அவித்து போடாதருங்கள், அந்த அக்கினியே கம்ப்ளீட்டா அவிஞ்சு போகும், அவர் வெளியேறி விடுகிறார். இது ஒரு ரொம்ப மோசமான காரியம். தாவீது பாவத்தில் விழுந்த உடனே அவன் ஜோமன்ற ஜபம் 51 சங்கீதத்துல இருக்கு. அவன் கேட்கிறான், உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாமலும் இருக்கும், பாவத்துல விழுந்துட்டேன், மன்னிச்சிருங்க, ஆனா ஆவியை என்ன செய்திடாதீங்க, எடுத்துறாங்க, எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, உங்க பலத்துல தான் நான் நிக்கிறேன் என்று கெஞ்சி அவன் ஜோமன்னான். அதனால இன்னைக்கு பரிசுத்த ஆவிய துக்கப்படுத்துகிற கிரியைகளை நீங்க இடம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. நீங்க அந்த மாதிரி மாம்சம் சொல்ற ஆலோசனைக்கு எல்லாம் செவி கொடுத்துட்டு இருக்க கூடாது. அது கர்த்தரை துக்கப்படுத்துது. எவ்வளவு நாள் துக்கப்பட்டுட்டு உனக்குள்ள இருப்பார், திடீரென்று வெளியேறி விட்டார்னா திரும்ப உள்ள கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அதனால நீ பெற்ற பரிசுத்த ஆவியை காத்துக்கொள், அவரு கீழ்படி, அவருக்கு செவி கொடு, அவனுடைய கையின் கிரியைகளுடைய கண்ணின் பார்வை உண்ட வாயின் வார்த்தை எல்லாம் அவருக்கு பிரீதியா இருப்பதாக. அல்லேலூயா. மாமிச சிந்தை எப்பொழுதும் ஆவியானவருக்கு விரோதமானதுதான். ஆமா, பைபிள் வாசிக்கும் பொழுது சில உபதேசத்தை பார்த்தோன்னா உனக்கு அப்படி வருதா, வரும் சிலருக்கு. அந்த திருவிருந்து உபதேசத்தை ஆண்டவர் சொன்னோம்னா அநேகர் ஓடியே போயிட்டான். இது கடினமான உபதேசம், அவர் சரீரத்தை புசிக்கணுங்கிறாரு, அப்படி ரத்தத்தை பானம் பண்ணணுங்கிறாருன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிட்டானா, சிலருக்கு அப்படிதான் வருது பாருங்க. அதான் மாம்சத்தின் கிரியை, கொஞ்சம் இடம் கொடுத்தா அப்படியே இடர பண்ணி கொண்டு போயிடும். யூதாஸ் பாருங்க, எவ்வளவு உத்தமனா இருந்தான், திடீர்னு அவனுக்கு கொஞ்சம் பண ஆசை உள்ள வந்துட்டு, பணத்தை ஆண்டவர் கையில கொடுத்திருந்தாரு, கொஞ்சம் கொஞ்சம் பண ஆசை, திடீர்னு அந்த ஸ்திரீ வந்து இயேசு பாதத்துல இந்த விலையேறப்பட்ட தைலத்தை விட்டோன்ன ஒரு பெரிய பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டான். இதை வித்து சேரிட்டியில போட்டிருக்கலாமே, சேரிட்டியில போட்டிருக்கலாமே இதை. அவர் சொல்ல, இது என்ன எனக்கு அவர் செய்கிற ஆராதனையாக்கும் அப்படிங்க. அவனுக்கு ஆராதனையினுடைய மகத்துவம் வழங்கல, அவர் இப்போ அந்த இதில் ஃபண்ட்ஸ்லே கவனமாக இருக்கார். கொஞ்சம் சேரிட்டி செய்யலாமேனு ஃபண்ட்ஸ்லே என்ன பண்ணுறாரு, கவனமாக இருக்காப்புல. இது எதுலேருந்து உருவாயிச்சுமோ அவன் மாம்சத்தில் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். இயேசு ஆரம்பத்திலே 5 அப்பங்கள் 2 மீன்களை எடுத்து பிட்டு கொடுத்த பொழுது அந்த அப்பத்துண்டுகளை சீசர்கள் வேஸ்ட் பண்ணாங்க. அப்ப சத்தம் போட்டாரு, எல்லாம் எடுத்து கூட்டு சேர்த்து வை, 12 கூடைகள் நிறைய எடுத்தாங்க. இவனுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப இவன் என்ன நினைச்சிட்டான், ஆஹா, இயேசு அப்பத்துண்டுல கூட கரெக்டா இருக்காரு. இப்ப இங்க பார்த்தா அப்பத்துண்டுக்கு இவ்வளவு சத்தம் போட்டவரு, இவ்வளவு விலையேறப்பட்ட தைலம் இருக்க பாதத்துல சும்மா ஊத்திக்கிட்டு இருக்கா, நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் அவனுக்கு அந்த மாம்சத்துல வந்த சிந்தனை, அவனுக்கு ஒரு இடரல் உண்டாகி போச்சு. இது ஏன் ஆண்டவர் ரிசீவ் பண்ணார் என்பதை அவனுக்கு புரிய முடியல. அவன் ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், பப்ளிக்ல அவனுடைய எஜமானாகிய கர்த்தரிடத்துல அவன் டக்குன்னு போட்டுட்டான். இப்படி பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நேர எதிராளிகிட்ட போயிட்டான், எதிராளிகிட்ட போயிட்டான். இந்த மாதிரிதான் மாம்சம் இடர பண்ணும். அல்லேலூயா. மாம்ச சிந்தனையில இயேசுடைய காரியத்தை பார்த்தோம்னா நிக்க முடியாது. மாம்ச அறிவில் சபையில் உள்ள காரியங்களை நம்ம ஈடுபட ஆரம்பிச்சோம்னா நமக்கு இடரல் தான்
வரும். இதெல்லாம் தேவ நீதிக்கு அடுத்த விஷயங்களை பார்க்கணும். கர்த்தர் நியமித்த அந்த ஊழியக்காரன், கர்த்தர் நியமித்த அந்த நியமங்கள், இந்த ஒழுங்குகளை கவனிக்கணும். கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வழி நடத்துதல், இதையெல்லாம் புரிந்து அந்த ஆவிக்குரிய நிலையில நம்ம சபைக்குள்ளே செயல்பட்டு வளர்ந்தோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனா இந்த மாம்ச சிந்தனையோடு, மாம்ச கண்ணோட்டத்தோடு நாம கர்த்தருடைய காரியங்கள்ல செயல்பட்டோம்னா கடைசியில யூதாசமாரி என்ன வந்துடும்? இடறல் உண்டாகிவிடும். அதனால தேவ பிள்ளைகளே, குடும்பத்திலும் சரி, தனி வாழ்க்கையிலும் சரி, சபையிலும் சரி, மாம்சத்துக்கு இடம் கொடாமல் இருங்கள். அல்லேலூயா. இந்த மாம்சத்தை கொன்னுற முடியாது. மாம்சம் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இது நிரந்தர எதிர்கட்சி தான், நிரந்தர எதிர்கட்சி. ஒரு பார்லமெண்ட்டை எதிர்கட்சி இல்லாமல் நடத்த முடியுமா? நீங்கள் என்ன நல்ல காரியம்னாலும் எதிர்கட்சி இல்லாமல் என்ன செய்ய முடியாது? உங்களுக்கு நடத்த முடியாது. அதே பிரின்சிபிள் தான் இங்கே. இது இல்லாமல் நமக்கு முடியாது. ஆனால் இதை கண்ட்ரோலில் வச்சா தான் நம்ம காரியங்களை செய்ய முடியும். இது ஒரு சீசா அப் அண்ட் டவுன் மாதிரி. ஆவி மேலே போச்சுன்னா மாம்சம் கீழே வந்துடும், மாம்சம் மேலே போச்சுன்னா ஆவி கீழே வந்துடும். அதான் ரெண்டு போராடி கொண்டே இருக்கிறது. யோசுவா காலத்தில் அந்த யுத்தம் நடந்ததில்ல, மோசே காலத்தில். யோசுவா அமலேக்கரோடு யுத்தம் பண்ணுறான், மோசே கையை வைத்துட்டு இருக்காரு. அவர் கை கீழே வந்துன்னா சத்ரு ஜெயித்துருவான், இவர் கை மேலே நின்றுச்சுன்னா யோசுவா ஜெயிப்பான். இதே மாதிரி தான் போராட்டம். அதான் அந்த அமலேக் என்பது மாம்சம். ஆண்டவர் சொன்னார், தலைமுறை தலைமுறைக்கும் இவனோடு என்னுடைய யுத்தம் நடக்கும். ஏன்னா இவனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு எதிராக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் என்றால் அவருடைய ஆளுகை, அவருடைய சித்தம். அந்த சித்தத்துக்கும் ஆளுகைக்கும் நடத்திப்புக்கும் இது எப்படி இருக்குது? இது எதிராக இருக்குது. அதனால தலைமுறை தலைமுறையா யுத்தம் நடக்கும். அதுதான் மாம்சம். கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக தன் சித்தத்தை கொண்டு வரும். இதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது. ஸோ இந்த இந்த பிசாசு, இந்த உலகம், இந்த மாம்சம், இவைகள் தான் பரிசுத்தமாகுதலை விட்டு சிதற பண்ணுகிறது. பரிசுத்தமாகுதலின் பாதையை விட்டு நம்மளை என்ன பண்ணுகிறது? மாற்றுகிறது. நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இவைகளில் நாம் கட்டாயமாக ஜெயம் எடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமர் 6:22, இப்பொழுது நீங்கள் பாவத்தின் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ அதுதான். நீங்கள் பரிசுத்தமாகுதலின் பாதை வழியாய் நடந்து நித்திய ஜீவனை என்ன செய்யணும்? அடையணும். சபை பரிசுத்தமாகுதலின் பாதை வழியாய் நடந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். இதைத்தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எனவே சபையை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் இந்த மூன்று சத்துருக்கள் வழியாகத்தான் அத்தனை பரிசுத்த குலைச்சலும் வருகிறது. அவைகளை ஜெயித்து ஜெயம் பெறுவோமாக. எல்லாரும் கண்களை மூடி ஜபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இன்றைக்கு நீங்க ஊக்கமாக ஜெபிக்க போறீங்க. இந்த மூன்று சத்துருக்கள் மேல் ஒரு ஜெயம் எடுக்க போகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சிலரை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த கூட்டத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். சிலரோடு திட்டமாக பேசி இருக்கிறார். உங்கள் உள்ளங்களை திறந்து இந்த வேளையில் அந்த கிருபைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற நேரம். யாருக்கும் சாப்பாட்டு நினைவு இப்போ வர வேண்டாம். வீட்டுக்கு போகிற பஸ்ஸு நினைவு இப்போ வேண்டாம். காரெல்லாம் கரெக்டாக நிற்குது, பைக்கெல்லாம் கரெக்டாக நிற்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எதை சிந்திப்போம்? பரிசுத்தமாகுதலின் பாதையிலே நான் வெற்றியாக முன்னே செல்லணும். எல்லார் சிந்தையும் இங்கே இருக்கட்டும், எல்லார் சிந்தனையும் இங்கே இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையிலே பிசாசினால் வருகிற பரிசுத்த குலைச்சல்கள் என்ன? உலகத்தால் வந்திருக்கிற அந்த பரிசுத்த குலைச்சல்கள் என்ன? மாம்சத்தால் வந்திருக்கிற பரிசுத்த குலைச்சல்கள் என்ன? ஆவியான உணர்த்தி இருக்கிறாரா? அதுல ஒரு ஜெயம் எடுக்க போகிறோம். நீங்க நல்ல வாய் திறந்து அழுது ஆண்டவரிடத்துல கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கும் பொழுது பாருங்க, ஒரு பெரிய பிரகாசம் உங்களுக்குள்ள வரும். தேவ மகிமை மறுபடியும் மகிமையான ஒளியாய் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும். கட்டுகள் எல்லாம் உடையும். தெய்வீக காரியத்தில் அதிக சந்தோஷம் உண்டாகும். நீங்க முன்ன விட ரெண்டு மடங்கு மகிமையா எழும்ப போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் தரங்க, எல்லாரும் வாய் தரங்க. எல்லாரும் இப்ப வெக்கப்படவே வேண்டாம். இயேசுவேன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு வெக்கமும் தேவையில்லை. பிள்ளைகள் கூப்பிடுங்க, வாலிபர்கள் கூப்பிடுங்க, பெரியவர்கள் கூப்பிடுங்க,
நான் எல்லாம் கரெக்டா இருக்கேன்னு ஒருத்தரும் நினைக்காதீங்க. எல்லாருக்குள்ளையும் ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். எல்லாருக்குள்ள இந்த ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. நீங்க தான் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்ய விரும்புகிறார். எந்த வாய் அடைத்திருக்கிறது, நல்ல உதட திறந்து, உதடுகளை திறந்து, ஆமேன் ஹல்லேலூயா. நீங்க பேசுற சத்தம் உங்க காதுக்கு கேட்கட்டும். ஆமேன் ஹல்லேலூயா. இயேசுவே எனக்கு இறங்கும். இயேசுவே கொஞ்ச காலமா நான் கட்டப்பட்டிருக்கிறப்பா, இன்னைக்கு அந்த கட்டை உடைச்சு போடுங்கப்பா. குற்றத்தை மன்னிச்சிருங்க, நான் தான் இடம் கொடுத்துட்டேன். மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. கெஞ்சி மண்டாடுங்க, கெஞ்சி மண்டாடுங்க. ஆமேன் ஆமேன். பிள்ளைகள் எல்லாம் வாய் தர வாய் தர. முன்னால நிக்கிற, நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கிற, நல்ல வாயை திறந்து ஜோம் பண்ணு. வாலிப தம்பி எல்லாம் வாய் தர வாய் தர. நீ வாய் திறந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இடம் கொடு. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்ட, இப்ப இயேசுக்கு இடம் கொடு. அவனை அடித்து துரத்துவார். இப்ப இயேசுக்கு இடம் கொடு, இயேசுக்கு இடம் கொடு. இயேசுவே வாங்கப்பா, என்னை மன்னிச்சு எனக்குள்ள வாங்கப்பா. மறுபடியும் இதய சிங்காசனத்துல உட்காருங்க ராஜா. என் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையில இன்னது குறுக்க வந்துட்டுப்பா. வலையில சிக்கி கிடக்குற என்ன விடுதலையாக்குங்க ராஜா. வேடனுடைய கண்ணியில காலை விட்டுட்டே என்ன விடுதலையாக்குங்கப்பா. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. கீழே உட்கார்ந்து இருக்கிறவர்களும் நல்லா கூப்பிடுங்க. உங்க சத்தத்தை நாங்க கேட்க முடியாது, ஆனா பரலோகம் கேக்குது. நீங்களும் வாய் திறந்து நல்லா கூப்பிடுங்க ஆண்டவர் நோக்கி. ஆமீன். ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரு, உங்க நீங்க ஊழியம் செய்கிற நேரம் அப்பா. இது நீங்க ஊழியம் செய்கிற நேரம் அப்பா. நீங்க உயிர்ப்பிக்கிற நேரம், நீங்க பரிசுத்தமாக்குற நேரம், நீங்க கட்டுகளை ஒட்டை தெரிகிற நேரம். ஆமீன். துரத்த வேண்டிய பிசாசின் கிரியைகளை துரத்துகிற நேரம், மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற நேரம். ஆவியானவர் எழும்புங்க, ஆவியானவர் எழும்புங்க. இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள், இந்த உலகத்தினுடைய இழுப்புகள், இவைகளிலிருந்து தேவ ஜனத்தை விடுதலையாக்கும். தேவ ஜனத்தை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமே ஆமே ஆமே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல் அசைவாடு. வீராக செபிக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு மேல ஆவியானவர் அசைவாடி செபிக்க கிருபையை கொடுங்க. செபிக்க கிருபையை கொடுங்க. ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உண்டாகட்டும். ஆண்டவரே கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் சொன்னீங்களே, பெற்றுக் கொள்ள தக்கதாய் கேட்கும்படி கிருபை செய்வீராக. இழந்து போன வெள்ளி காசுகளை பெற்றுக் கொள்ளும்படியாய், இழந்து போன வெள்ளி காசுகளை பெற்றுக் கொள்ளும்படியாய், இழந்து போன இளைய குமாரனை பெற்றுக் கொள்ளும்படியாய். ஓ க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தருடைய கிரியை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய கிரியை இன்றைக்கு வெளிப்படுவதாக. ஒரு அதிசயம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக. உலதுர பல புக்கமர துர ஹலபர பஷமர துர ஹரபர பலபரவா ரிகதல ரெகுதர தீர பல புக்கமர துர ஹலபர பௌதர கமர பஷல ரிகந்தல பௌதல ஷல பௌரியா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். நல்ல அந்நிய பாஷைகளையே பேசணும். கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்வார். உனக்குள் மங்கி இருக்கிற தீர்க்க தரிசன வரத்தை உயிர்ப்பிப்பாராக. வெளிப்பாட்டு வரங்களை உயிர்ப்பிப்பாராக. குணமாக்கும் வரங்களை உயிர்ப்பிப்பாராக. ஓ விடுவிக்கும் வரங்களை உயிர்ப்பிப்பாராக. சாத்தானின் கிரியைகள் அழியட்டும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிற சாத்தானின் கிரியைகள் அழியட்டும் அழியட்டும் அழியட்டும். பரிசுத்த ஜீவியத்துக்கு விரோதமாய் போராடுகிற, சபையின் பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் ஆவிகளுடைய கிரியைகள் அழியட்டும். உலப கமலா தூர கமல மர வசல மதுர தூரமா விகத்தல ரதரம சந்தர தூரமல மதமர மல மதமர வசலமா. ஆமீன். எந்த நபர்களுக்குள் உலகத்துடைய வேஷம், ஆமீன், உலகத்துடைய ஆசை, உலகத்துடைய இழுப்புகள், கவர்ச்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும், விலகி போகட்டும்.
உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் எங்களுக்குள்ளே உருவாக்கும் ஐயா. விசுவாசத்தை தோற்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறவரு உலகத்தை ஜெயிக்கத்தக்கதா எங்களுக்குள்ள அந்த விசுவாசம் பலன் கொள்ளட்டும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ள அந்த விசுவாசம் பலன் கொள்ளட்டும். இப்ப தூர முகபலவா சந்தூரா மிக தூரம் மிகவர வசந்தூர தூர பலவா ஒரு பல வர வசரமா இவார பல மக்கபல சந்தனா ரிக்கந்தர போதரு மிக்கமோ யா வேற மக்கமோ எந்தலா எஸ் லார்ட் எஸ் லார்ட் விசுவாசம் அக்கினியும் போல பத்தி பிடிக்கட்டும். விசுவாசம் மகிமையா எழும்பட்டும். விசுவாசம் எழும்பட்டும். உலக நியதிகளையும் மாற்றி அமைக்கிற விசுவாசம் செங்கடலை பிறந்த விசுவாசம் சூரியனை நிறுத்தின விசுவாசம் இன்றைக்கு விசுவாசம் எழும்பட்டும். விசுவாசம் எழும்பட்டும். தேவ மக்களுக்குள் விசுவாசம் எழும்பட்டும். எல்லா மாம்ச கிரியைகள் அடங்கி போவதாக. மாம்ச கிரியைகள் அடங்கி போவதாக. ஆவியானவர் பலன் கொள்ளுவீராக. எங்களுக்குள் ஆவியானவர் பலன் கொள்ளுவீராக. ஓ குளோரி. உங்க ஆலோசனை மறுபடியும் வெளிப்படட்டும். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கட்டும். கிரியை செய்யும். கிரியை செய்யும். கிரியை செய்யும். அப்படியே எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் சிலரோடு சில காரியத்தை உறுதியாய் பேசுகிறார். உன் கண்களை திறக்கிறார். உனக்கு காண்பிக்க வேண்டியதை காண்பிக்கிறார். பெற்றுக்கொள். தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள். தேவ வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள். தேவன் உனக்காக வைத்திருக்கிற வழிகாட்டுதலை பெற்றுக்கொள். ஓ பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறார். உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்துகிறார். உன் வாழ்க்கை இன்று முதல் ஜெயமா இருக்கும். தோல்வி மாறிவிட்டது. ஜெயம் உனக்கு உண்டாகிறது. இயேசு பொறுப்படுகிறார். மகனே இயேசு உன்னை பொறுப்படுகிறார். மகனே ஆவியானவர் உன்னை பொறுப்படுகிறார். ஆவியானவர் உன்னை ஆட்கொள்ளுகிறார். ரிசீவ். ஹல்லேலூயா. உரபல பக்கபர அதுர கபல பக்கபரம. கட்டுகள் உடைகிறது. ஆவியின் கட்டுகள் உடைகிறது. உள்ளத்தின் கட்டுகள் உடைகிறது. சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. எஸ் ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் காட். திஸ் இஸ் தி பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். This is the mighty power of the Holy Spirit. அவருடைய வல்லமை. ஆவியானவருடைய வல்லமை. என் இயேசுவின் மகிமை. புதிய பாஷைகளை நவமான பாஷைகளை பெற்றுக்கொள். 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 ஆமென். வரங்களை பெற்றுக்கொள். வரங்களை பெற்றுக்கொள். ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. நீ ஜெபிக்க தொடங்கினார் இனி ஜெபம் இன்பமாக இருக்கும். நீ பைபிளை கையில் எடுத்தார் இனி வசனம் மனமகிழ்ச்சியாக இருக்கும். எஸ் ஹல்லேலூயா. Glory to God, glory to God, glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் மறுபடியும் உனக்குள் அக்கினியை ஊட்டி இருக்கிறார். மங்கி எரிகிற திரியை மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறார். நீ நெறிந்த நாணலை போல இருந்தாய். கர்த்தர் உன்னை மறுபடியும் நிமிர்த்தி இருக்கிறார். நிமிர்த்தி இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். Hallelujah. ஆமேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் யார் இந்த கூட்டத்தில் நிற்கிறீர்களோ உங்களுக்காக ஒரு நிமிஷம் நாங்கள் ஸ்பெஷலாக ஜோம் பண்ண போகிறோம். பரிசுத்தாவியை பெறாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த வேளையில் தாகத்தோடு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அப்பா இப்பொழுது எனக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தார். கேளுங்க. வாய் திறந்து கேளுங்க. வாய் திறந்து கேளுங்க. இதுவரை நான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலை. அந்நிய பாஷையின் வரத்தை நான் பெற்றுக்கொள்ளலை. இப்போ என்ன நிரப்புங்கப்பா. எனக்கு தாங்கப்பா. எத்தனை பேர் தாகத்தோடு கேட்குறீங்க? உண்மையாக வாய் திறந்து கேளுங்க. உண்மையாக வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை கழுவினீர் அப்பா. இப்பொழுது உம் ஆவியால் என்னை நிரப்பும் அப்பா. உம் ரத்தத்தால் என்னை கழுவினீர் இயேசுவே. இப்பொழுது உமது ஆவியினால் என்னை நிரப்பும் ஐயா. நிரப்பும் ஐயா. ஆமென். இப்பொழுது நாங்கெல்லாம் சேர்ந்து ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். நாங்க அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க போகிறோம். சபையார் எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். அதை பெற்றுக்கொள்ளாத நீங்கள் இந்த வேளையில வாயை திறந்து நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் 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 என்று நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இறங்குவார். அவருடைய வல்லமை உங்கள் மேல் கடந்து வரும். உங்கள் நாவை கர்த்தர் தொடுவார். அந்த அந்நிய பாஷையின் வரம் உங்களை நிரப்பும். பெற்றுக்கொள். 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 கர்த்தர் தருகிற அந்நிய பாஷைகளை பேசு.
Receive in the name of Jesus. நரப்பும் 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 ஆம்பே ஆம்பே கட்டுகள் எல்லாம் உடைந்து போகட்டும். உள்ளங்கள் திறக்க போகட்டும். இயேசுவே உமது ஆவியால் நரப்பும். அந்நிய பாஷையின் வரத்தால் நரப்பும். Receive in the name of Jesus. Receive in the name of Jesus. Rabba ba 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 rika tu la kuda rabba kaba rabba kaba rabba rabba ura ba rabba kaba rabba shala bhoda rabba petu koi un mail kathode vallama yarangu garai unarum bolde kathode kaila vuttu kode un naavile kathode abhishekam varukirathu amen anya vaasigalai pesu glory 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 sabala bara bodura kabala dura hala bara bodura ura bala bara bara kaba santuna dura kala bara bara sala ella kattugalum odaindu pogutto ella thadaigalum maari pogutto indru mudal yesuvukkaga ura magimayulla kristavargalai magimayulla saakshigalai ovvoruvarum prakashikkathakkadaga kattude vallamai ellarayum nerappattu iduvarai nerappapadavargalaiyum ippozhudhu nerappum aandavare thank you lord thank you lord Oh, glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Purindhidum vallamai, unnadathin vallamai, aviyin vallamai, akkiniyin vallamai. Purindhidum vallamai, unnadathin vallamai, aviyin vallamai, akkiniyin vallamai. வல்லமை தேவை தேவா வல்லமை தாழும் தேவா இன்றை தேவை தேவா இப்போ தாழும் தேவா இன்றை தேவை தேவா இப்போ தாழும் தேவா பொழுந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 பொழுந்திடும் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் glory hallelujah amen hallelujah நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்தரிப்போம் இன்னும் ஆவியானவர் பின்மாறி ஊற்றப்படும்படியாய் ஸ்தோத்தரிப்போம் அவருடைய வசனத்தின் வழி நடக்க கிருபை தரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம் அல்லேலூயா 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை சோதரிப்போம் பரிசுத்த ஆவியானவரை சோதரிப்போம் இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார் அதற்காய் சோதரிப்போம் நம்மையும் சபையை ஆயத்தப்படுத்தும்படியாய் சோதரிப்போம் அல்லேலூயா 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 அன்பின் பரலோ பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் பரிசுத்த ஐக்கிய ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் எங்களை எல்லாம் கொண்டு வந்து கூட்டி சேர்த்து உங்க ஊழியத்தை செய்தீங்க அதற்காக நன்றி இன்னும் தொடர்ந்து எங்கள் தனி வாழ்க்கைகளிலே குடும்பங்களிலே சபைகளுக்குள்ளே இந்த ஸ்தாபன ஊழியங்களில் இந்த தேசத்திலே அப்பா உங்க ஊழியத்தை தொடர்ந்து ஜெயமாய் செய்யுங்க இன்னும் மேன்மையாய் செய்யுங்க எங்களை உருவாக்குங்க எங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க குறிப்பாய் சபையை பரிசுத்தப்படுத்தும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த கிரியை செய்யுங்க ஆண்டவரே பிசாசை ஜெயிக்க உலகத்தை ஜெயிக்க மாம்சத்தை ஜெயிக்க பலன் தாரும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் நாம் ஜெயம் கொண்டேன் பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் சொன்ன தகப்பனே ஜெயம் கொண்டு உம்மண்டை வந்து சேர உதவி செய்யணுமே ஓட்டத்தை தொடங்கின ஒருவர் ஆகிலும் தோற்று போகக்கூடாதப்பா
ஓட்டத்தை விட்டு பின்வாங்க கூடாதப்பா. ஓட்டத்தை விட்டு வலது போற இடது போற சாய்ந்து போக கூடாது கர்த்தாவே. ஓட்டத்தை ஜெயமாய் ஓடுவதற்காக எல்லாருக்கும் இன்னும் கிருபைகள் வேண்டும். அபிஷேகம் புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவர் இன்னும் மேன்மையாய் எழும்பட்டும். சிலர் பின்மாற்றத்துக்குள் இருக்கிறார்கள், மங்கி போயிருந்தார்கள். அவங்களை நீங்க இப்பொழுது உயிர்ப்பித்திருக்கீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இந்த வார்த்தை எங்கள் எல்லாருக்குள்ளும் எழும்பட்டோம். நாங்கள் எதை விட்டு விட்டோமோ அதை மறுபடியும் செய்யணும்ப்பா. முன்னே விட மகிமையாக உங்களை பின்பற்றணும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் 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 அருமையான தேவஜனத்தை ஆசீர்வதியும், சபைகளை ஆசீர்வதியும், எல்லாரும் தனி வாழ்க்கையில வல்லமையான கிரியைகளை செய்யும். ஆசீர்வதித்து அனுப்பும் அன்பின் விருந்துக்காக நன்றி. அதிலே ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும். அந்யோன்ய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இந்த சபையின் விருந்துகள் அமையும்படியாய் ஆசீர்வதித்து தருவீராக. இரவு கூட்டத்தில் இன்னும் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும். மதியம் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதியும், குறிப்பாய் ஞானஸ்நான ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்கள் செய்யும், அது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். வட்ட போதகர் குடும்பத்தை ஆசீர்வதியும், மற்றும் போதகர்கள் தேவ ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து இன்னும் இந்த வட்டத்திலே லேவியர்களை வர்த்திக்க பண்ணுமப்பா. சீஷரின் தொகையை பெருக பண்ணுமப்பா. திரளான விசுவாசிகள் சபையிலே சேர்க்கப்படும்படி உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் இவைகளினால் வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், சென்னை வட்ட ஊழியங்களோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக, ஆமேன். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.